அண்டூராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள காரணமாக இருக்கிற பிரதர் டேனியல் அவங்களுக்கும் கிரைஸ்ட் காலிங் தொலைக்காட்சிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே அவங்களுக்கும் நான் நன்றி அடுத்ததாக இதை இந்த சாட்சியை கேட்க போகிற உங்கள் எல்லாருக்குமே இயேசுவின் ஆமத்தினால நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கேளுங்க நிச்சயமாக இயேசப்பா அவங்க கூட பேசுவார் என்னுடைய சாட்சியை நான் ஆரம்பிக்கிறேன் என்னோடய பெயர் பாளையம் இந்த பாளையம்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்றத உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் இப்போது நான் ஜபமணியாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் எனக்கு வந்து அப்பா அம்மா என் கூட பிறந்தவங்க ரெண்டு தங்கச்சி ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி ரெண்டு அண்ணன் ஸோ நான் வந்து ஆறாவது இன்னொரு அண்ணன் இறந்துட்டாங்க ஸோ நான் வந்து ஆறாது என் தங்கச்சி ஏழாவது இப்படி என்னோடய ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன் அடுத்ததாக இந் இந்த என்னோடய வீட்டில் மட்டும் இல்லை என்னோடய வில்லேஜ்லேயே என்னோடய வில்லேஜ் வந்து சடையன் குப்பம் சடையன் குப்பத்துலையே கண் தெரியாத பார்வையற்றவங்க அப்படின்னா நான் தான் ஸோ அதனால் என்னோடய அப்பா என்னை வந்து நான் நான் ஒரு பார்வையற்றவங்க அப்படின்றதுக்காக என்னை வந்து தனியாக ஒரு ரூமில் படுக்க வச்சுருவாங்க ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு பூசாரி பூசாரியோட வேலை என்னான்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா பூசாரி என்ன வேலை செய்வார் அவர் கோயிலில் என்ன பண்ணுவார் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போ எங்கள் அப்பாவும் அப்படிப்பட்டவர் தான் எப்போ பார்த்தாலும் சாமி 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 அப்படி தான் எங்கள் அப்பா வந்து ரொம்ப பூர்வீகமான ஒரு இந்து குடும்பம் தான் நாங்கள் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு பாளையம் நான் சொன்னல என்னோடய பேர் ஏன் பாளையம்னு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பெரிய பாளையத்தம்மாவால் வேண்டி கொள்ளப்பட்டு பிறந்தனான் ஸோ அதனால் பாளையம் இப்போ நீங்கள் அப்படியே ஒரு ரைம்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பாளையம் பா எனக்கு பார்வை போயிடுச்சு பேர் வச்சு என்னை கொண்டு வந்த அப்புறம் எனக்கு பார்வை போயிடுச்சு ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் நான் வந்து தீ மிதிக்கணும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோருடைய ஆசையும் அது வேறு யாருமே மிதிக்கு வேணாம் என்ன தான் மிதிக்கணும்னு சொன்னாங்க தீ மிதிக்கணும் அப்படின்னாங்க ஏன்னா அந்த தீ மிதிச்சா எனக்கு பார்வை கிடைச்சிரும்ன்றது அவங்களுடைய ஐதீக நம்பிக்கை சரிங்களா அப்போது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அந்த தீ மிதிக்கிறதுக்குரிய ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடி பண்ணி அந்த காப்பு எல்லாமே கட்டிட்டாங்க ரெடியாக ஆயிடுச்சு அப்போது அந்த சூழலில் எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுது உன்னை விடமாட்டேன் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு ஒரு சவுண்டு சின்ன வயசில் நான் சொல்கிறது ஒரு ஃபோர் அப்போ ஒரு சத்தம் கேட்டது அப்போ என்னை விடமாட்டேன் விடமாட்டேன்னு யாரும் சொல்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் நான் வந்து தீ மிதிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை எங்கள் அப்பா வந்து தீ மிதிக்கணும்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க அந்த தீயில் விட போகிறாங்க அதுக்குள்ளே எனக்கு மயக்கம் வந்து மறுபடியும் தீ மிதிக்காத அளவுக்கு எனக்கு வந்து அதை தவறி போயிடுச்சு சரிங்களா அப்போது நான் தீ மிதிக்கலை அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவோடய அண்ணன் தம்பி இவங்க எல்லாருமே இந்து தான் யாரும் ரசிக்கப்படலை இன்னும் ஒன்று சொல்லப்போனால் இந்த சடையங்கப்ப வில்லேஜ்லேயே யாருமே ரசிக்கப்படலை ஸோ அப்படி ஒரு சூழலில் நான் இருந்தேன் அப்போ வந்து ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிற ஒரு ஒரு ஆன்ட்டி ஒரு அங்கிள் அங்கே வந்தாங்க சண்டே கிளாஸ்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல சில்ட்ரன் மினிஸ்டி தெரியும்ல அப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் சண்டே கிளாஸுக்குலாம் கொண்டு போய் விடுறிங்கள அது மாதிரி எல்லா பிள்ளைங்களும் சண்டே கிளாஸ் போவாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து இவங்க உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சுட்டு என்னை வந்து அவங்க பக்கத்தில் என்னை அனுப்பவே இல்லை அவர் என்ன பண்ணிட்டார்னா மரத்தில் கட்டி போட்டார் மரத்தில் கட்டி போட்டு என்னை போகக்கூடாதுன்னு சொல்லுவார் திருட்டுத்தனமாக தான் நான் போயிருக்கிறேன் அப்போது எதுக்காக நான் போவேன்னா சண்டே கிளாஸ்னால் நீங்கள்லாம் பசங்களை எதுக்கு கொண்டு போய் விடுவீங்க எப்பிள்ளை எப்படியாவது ஒரு வசனம் கற்றுக்கணும் அப்படி தானே நீங்கள்லாம் விடுவீங்க ஆனால் வந்து நான் வந்து அதுக்கு போல இந்த புளிப்பு மிட்டாயெலாம் தருவாங்க பார்த்தீங்களா ஆரஞ்சு மிட்டாய் தருவாங்களா அந்த மிட்டாய்க்காக நான் சண்டே கிளாஸ் போனேன் சரிங்களா அப்போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல பைபிளில் இப்போ எனக்கு நல்லா தெரியும் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு இருக்கு அந்த வசனம் மட்டும் என் மனசில் அப்படியே வாங்கிக்கிட்டேன் உள் வாங்கிட்டேன் எப்போ கேட்டாலும் அந்த வசனத்தை நான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த மிட்டாய் வாங்கிடுவேன் ஸோ இதெல்லாம் போய் எல்லோரும் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு பூசாரியில் ஒரு பூசாரியோட பொண்ணு வந்து சர்ச்சுக்கு போகுதுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் சண்டே கிளாஸ் போகுதுன்னா இப்போ எங்கள் அப்பாவை கேள்விப்பட்டு என்னை அடித்து மரத்தில் கட்டி போட்டாங்க சண்டை கிளாஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஆன்ட்டி அங்கிள்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஐயோ நம்ம போகணுன்னு அப்படியே துடிப்பேன் ஆனால் போக முடியாது இப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து கால் ஒரு கால் நடக்க முடியாது ஹேண்டிகேப் தான் இப்போது அந்த ஃப்ரெண்டு தான் பல்லில் கடித்து கயிறு அழுத்து விடுவாங்க அப்போ அந்த ஃப்ரெண்டு கூட தான் நான் போவேன் இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து போயிட்டே இருந்துச்சு இந்த நடுவில் என்னாச்சுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா யாராவது என்னை கொண்டு போய் இந்த சண்டே கிளாஸில் விடணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா அவ்வளோ அடி வாங்குவாங்க எங்கள் அம்மா பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டம்மா காட்டம்மாள் அப்படின்றது வந்து ஏன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் நான் ஏன்னா காட்டம்மாள்ன்றது ஒரு தெய்வம் சரிங்களா அந்த தெய்வத்தின் பேரை தான் எங்கள் அம்மாவுக்கு வச்சுருக்காங்க எங்கள் அப்பா பேர் வந்து முனியன் எங்கள் அப்பா பூசாரியாக இருக்கார்ல முனியன்ன்றது வந்து அதுவும் ஒரு தெய்வம் ஒரு சாமி சரிங்களா அந்த முனியன்னு பேர் வச்சு எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு காட்டமால்ன்னு பேர் வச்சுருக்காங்க இப்படி எங்க அப்பா எங்க அம்மாவும் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு விக்கிரகத்தில் இருந்ததுனால என்னை வந்து சண்டே கிளாஸ்க்கு அனுப்புறதுல எங்க அப்பாவுக்கு வந்து விருப்பம் கிடையாது அந்த சண்டே கிளாஸ் எடுக்க வராங்க பாருங்க அவங்களையும் எங்க அப்பா துரத்து வர்ற நீங்க வந்து பணத்துக்காக தான் வரீங்க அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க வெளியில போயிடுங்கன்னு சொல்லி எங்க அப்பா வந்து துரத்து வர ஏன்னா எங்க அப்பா தான் அங்க எல்லாமே அந்த சடையம் குப்பத்துலேயே எங்கள் அப்பா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ இப்படி காலங்கள் வந்து கடந்து போயிட்டே இருந்துச்சு தெரியாமல் தெரியாமல் நான் திருட்டுத்தனமாக தான் நான் சண்டை கிளாஸ் போக ஆரம்பித்தேன் இப்போது ஒரு நாள் இரவு ஒரு நாள் நாலு வயசு எனக்கு அப்போது நாலு வயசில் நான் வீட்டில் படுத்துட்ருக்கேன் நான் எனக்கு வந்து அந்த ஆன்டி அங்கிள் வந்து எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஏசப்பகிட்ட நீ எப்படி பேசணும் அப்படின்னாங்க நான் இந்த பேசணும் ஏசு அப்படின்லாம் எனக்கு பிடிக்காது உண்மையாகவே எனக்கு பிடிக்காது எனக்கு நான் எனக்கு தேவை முட்டாய் அந்த மிட்டாய்க்காக தான் நான் சண்டே கிளாஸ் போனேன் ஏசு வசனம் அதையெல்லாம் நான் ஏற்றுக்கிறதுக்காக நான் போகவே இல்லை சரிங்களா அப்போது ஏசுன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது ஆனால் அவங்க வந்து என்கிட்ட சொல்லி சொல்லி கொடுப்பாங்க நீ ஏசுன்னு சொல்லு ஏசு வந்து உனக்கு பார்வை கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன் யார் அந்த ஏசு அவர் என்ன பண்ணுவார் அவர் எப்படி பார்வை கொடுக்க முடியும் அவர் யார் அவர் எப்படி இங்கே வர முடியும் அப்படின்லாம் நான் வந்து ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு அப்போது ஒரு நாள் நைட்டு எனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது அதை நான் சொன்னல நான் பிளைண்டு நான் பார்வை பொண்ணு அதனால எங்கள் அப்பா வந்து என்னை ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிடுவேன் சும்மா அப்படியே வெளியிலேருந்து எல்லோரும் பேசுவாங்க அவ்வளோதான் என்னோடய லைஃப் அப்படி தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து இருள் வெளிச்சம் இது ரெண்டுத்துக்குமே ஒன்றும் வேறுபாடெலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தான் அப்படி தான் என்னோடய பார்வை எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு எனக்கு ஃபுல்லாக தெரியாது அப்போ ஒரு நாள் நைட்டு அந்த அறையில் நான் படுத்துட்டு யார் அந்த இயேசு அவர் எப்படிப்பட்டவர் அவர் எனக்கு பார்வை கொடுப்பாரா அப்படின்னு நிறைய கேள்வியை நான் வச்சேன் வச்சுட்டு நான் சொன்னேன் அந்த ஆன்ட்டி சொல்லி கொடுத்த ஜபத்தை வந்து நான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னா பொதுவாக நீங்கள்லாம் வந்து ஒரு குறை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம யார்கிட்டேயாவது போய் கேட்கும் போது எதை முதல் பேசுவோம் நமக்கு என்ன குறை இருக்குதோ அதை தான் நம்ம சுகப்படுத்த சொல்லுவோம்ல ஆனால் நான் வந்து என்னோடய குறையை சரிப்படுத்துங்க நான் கேட்கவே இல்லை நான் ஏசுக்கிட்ட என்ன கேட்டேன்னா எனக்கு இந்த பேர் வேணாம் இந்த பேரை மாற்றி எனக்கு வேறு பேர் வைங்க அப்படின்னு நான் கேட்டேன் முதல் நான் கேட்டதே அதுதான் சரிங்களா அப்போது நம்ம ஒன்று கேட்டால் ஏசப்பா ரெண்டு கொடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கொஞ்சமாக கேட்டோம்னா ஏசப்பா வந்து அதிகமாக தருவார்ந்தது நிச்சயம் எல்லோரும் அறிந்த ஒன்று தானே நான் வந்து இதை மட்டும்தான் கேட்டேன் அப்போது ஏசப்பா வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார் அப்போ தான் ஏசப்பானா யாருன்னு எனக்கு தெரியும் அந்த மெல்லிய சத்தம் வந்து என்னோட காதில் கேட்க ஆரம்பிச்சது என்ன சொன்னார்னா ஜபமணி ஜபமணி பயப்படாத வார வாரம் கோயிலுக்கு போ நான் உனக்கு கண் பார்வை தருவேன் சரிங்களா இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஒன்று தான் கேட்டேன் எனக்கு பா எனக்கு வந்து என் பேரை மாற்றுங்கன்னு நான் கேட்டேன் ஆனால் ஏசு கிறிஸ்து என்கிட்ட பேசும்போது உனக்கு நான் பார்வை கொடுப்பேன்னு சொன்னார் உண்மையாக சொல்கிறேன் அப்போ தான் அந்த சத்தத்தை கேட்டுட்டு நான் எழுந்து பார்க்குறேன் தான் எனக்கு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுது அந்த லைட்டு எரியறது வந்து என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் போய் எல்லார்கிட்டையும் சொல்றேன் பாருங்க பாரு அக்கா பாருக்கா சந்திராக்கா பாரு அன்னகிளியக்கா பாரு ரேவதி பாரு எனக்கு வந்து பார்வைக்கு எது தெரியுது பாரு வெளிச்சம் தெரியுது பாருன்னு சொல்றேன் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னேன் எங்கள் அப்பா நான் என்னை முதுகில் ஒரு அடி போட்டாங்க இன்னும் கூட அந்த அடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது முதுகில் ஒரு அடி போட்டாங்க நீ என்ன பைத்திய மாதிரி வளர்கிற போய் படுப்போ அப்போ வந்து நான் எல்லாருக்கிட்டே சொன்னேன் யாருமே நம்பவே இல்லை எங்கள் அப்பாவை என்னை அடித்து உள்ளே அனுப்பிட்டாரா சரி நான் வந்து உடனே படுத்துட்டேன் படுத்து அடுத்த நாள் காலையில் இப்போ தான் எனக்கு வசனம் சொல்லணும்னு தோணுது உங்ககிட்ட தேவனுடைய பிள்ளைங்க ஒரு ஒரு பேசி போது அதை ஏசப்பா கவனிப்பார் ஒன்று அடுத்தது வந்து எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அது இன்னொருத்தருக்கும் காண்பிச்சார்னா தேவன் நம்ம கூட பேசுகிறாருன்னு அர்த்தம் இல்லை இப்போ எனக்கு அது தெரியுது அப்போ எனக்கு தெரியாது ஸோ அந்த சூழலில் நான் பார்த்த ஏசப்பாவை இந்த சண்டே கிளாஸுக்கு வந்தாரு பாருங்க சண்டே கிளாஸ் எடுக்கிறார் பாருங்க அந்த அங்கிள் பார்த்துருக்கார் அடுத்த நாள் காலையில் அவர் என்னை தேடிகிட்டு வர்றார் எங்கே பாளையம் எங்கே பாளையம் எங்கன்னு சொல்லிட்டு அப்போது பாளையம் பாளையம் நான் ஏசுவை பார்த்தவங்க கூட இயேசு என்னை பேச சொல்லி அனுப்பியிருக்காரு ஏசு என்னை அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அந்த அங்கிளோட சத்தம் எனக்கு கேட்கும் எனக்கு உருவம் தெரியாது சத்தம் எனக்கு நல்லா கண்டுபிடிச்சிருவேன் அப்போ ஐயோ அங்கிள் ரிச்சர்சன் அங்கிள் வராரு ரிச்சர்சன் அங்கிள் வராரு நான் கத்திகிட்டே போகிறேன் போனோடனே அப்போ அவர் சொன்னார் ஏசு வந்து என் கூட பேசினார் உன்னை வந்து உன்னை வந்து கொண்டு போய் படிக்க வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உடனே எல்லாருமே சிரித்தாங்க எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சிரித்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா நானும் இயேசுவை சந்தித்ததை இயேசு என்னை சந்தித்ததை நானும் அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண அப்புறமா அவர் வந்து என்னை படிக்க கூப்பிடும்போது எங்கள் அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை சரிங்களா அது ஏற்றுக்கவே ஏற்றுக்கிற மனசே எங்கள் அப்பாவுக்கு இல்லை வேணா இந்த வெள்ளைக்காரங்களாம் அந்த கிறிஸ்டியன்லாம் வந்து காசுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு போவீங்க என் எப்படி எங்கேயோ கொண்டு போகக்கூடாது வேணான்னு சொல்லி ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எப்படியோ தெரியாமல் வீட்டில் வச்சு நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கொண்டு போயிட்டாங்க சரிங்களா இப்போது என்னை நான் நான் வளர்ந்த விதம் நான் வந்து நாலு வயது வரைக்கும் உங்களோட வீட்டில் இருந்தேன் ஆனால் யாரோட அன்பும் எனக்கு சரியாக கிடைக்கல எல்லாராலேயும் நான் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அப்படி தான் இருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு தெரியலன்றது ஒரு முக்கியமான காரணம் எல்லாருக்குமே எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்படிலாம் போவாங்க ஆனால் நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே என் லைஃப்பில் இந்த நாலு வயது வரைக்கும் நான் போனதே கிடையாது சரிங்களா இதுக்கப்புறம் கட்டர் வந்து ஏசப்பா வந்து ஒரு கதவை திறந்தார் அப்படின்னு நான் புரிஞ்சிக்கிட்டேன் இப்போ புரிஞ்சுக்கிறேன் ஒரு கதவை திறந்தான்னா அந்த சண்டே கிளாஸ் அங்கிள் மூலிமா இந்த அங்கிள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்னை சேர்த்தாரு அந்த ஸ்கூல் வந்து ஈகாடு சிஎஸ்ஐ நார்மல் ஸ்கூல் அது சிஎஸ்ஐ நார்மல் ஸ்கூலில் ப்ளைண்ட் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க ஒரு பத்து பேர் அங்கே படிக்கலாம் அப்படி இருந்த ஒரு ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணேன் ஆனால் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி கூட எனக்கு வந்து சந்தோஷம் கிடையாது ஏன்னா நான் படிக்கிறது நார்மல் பிள்ளைங்களோடு அப்போ நார்மல் பற்றி உங்களுக்கு தெரியும்னா நார்மல் பிள்ளைங்க எல்லாருமே எங்களை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க ஒரு எங்கே போனாலும் நாங்கள் தனியாக உட்காந்துருக்கணும் இங்கேயே உட்காந்துருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற சிட்டுவேஷனில் தான் நான் இருந்தேன் சரிங்களா அப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே படிச்சுட்டே வரேன் ஆனால் நல்லா படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா எங்கள் குடும்போட சுச்சுவேஷன் வந்து சரியில்லை அப்போ நம்ம தான் நம்மளை வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஞானஸ்தானம் எடுக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடவுளை இன்னும் நான் சரியாக ஏற்றுக்கல ஓகேங்களா இன்னொன்று எனக்கு ஏசப்பா யாருன்னு அவ்வளோ தெரியாது அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே படிச்சுட்டு வரும்போது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது ஒரு தோட்டத்தில் உட்காந்து அழுதுட்ருக்குறேன் எதுக்காக அழுகுறேன்னு பாருங்களேன் இப்போ நீங்கள்லாம் நினைப்பீங்க அம்மா அப்பா வரலைன்னு அழுதுருப்பாங்க இல்லை ஏதாவது சாக்லேட் கொடுக்கலன்னு அழுதுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா நான் அதுக்காக அழுவில எதுக்காக அழுதுன்னா என்னை ஒரு நாலு பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்ணு தெரில கண்ணு தெரியல இதையே சொல்லி சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு வழி வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த தோட்டத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கமா நான் சொன்னேன் என்ன ஏசப்பா எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க இதுக்காக என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்போ நடக்குதுன்னா ஃபிஃப்த்து படிக்கும் போது அப்போது ஏசப்பா எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு ஒரே ஒரு கவி மட்டும் நான் பாடுறேன் குஷ்டரோகி மேல் மனது ரூகி கூசாமல் தொட்டிர யாம் கஷ்டப்படுவோர் கண்டவுடனே கண்ணீர் வடித்தீரையாம் குருடரை பார்க்க செய்தி செவிடரை கேட்க செய்தி முடவர்களை நீ நடக்க செய்தீரையாம் ஏழைகளுக்கா இறங்கி வந்திரையா ஈசையா எங்களை நீ வந்திரையாம் அனாதையாய் அழுத என்னை அணைத்து ஆதருவில்லா அலைந்த போர் அன்பாக அழைத்திரி கண்ணீரை துடைத்த நீரே என் நான் உண்மையை பற்றிடுவேன் ஏழைகளுக்கா இறங்கி வந்திரையா ஏசையா எங்களை நீ ரிக்க வந்திரயாம் இந்த பாட்டு வந்து ஏசப்பா எனக்கு முதல் முதல்ல இந்த பாட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு இந்த பாட்டு பாட உடனே எனக்கு வந்து என்னை அறியாமலே என்னோட கண்களில் வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிது ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பாட்டு ஏசப்பா கொடுப்பாருன்னு நான் நினச்சே பார்க்கல நான் ஃபிஃப்த்து படிக்கும் போது ஏசப்பா எனக்கு அந்த பாட்டு கொடுத்தாங்க உடனே அந்த பாட்டை கொண்டு போய் எல்லாருக்கிட்டேயும் பாட ஆரம்பித்தேன் எல்லாருக்கிட்டேயும் பாட ஆரம்பித்தேன் உண்மையாகவே நீங்கள் ஒருவேளை இந்த டெஸ்ட் பண்ணி இந்த சாட்சியை கேட்குற நிறைய பேர் ஒரு வேளை என்னை பார்த்துருக்கலாம் என்னோடய பாடலில் முதல் பாட்டாக நான் வந்து இதை வெளியில் யூடியூப்ல எல்லாம் போட்டிருப்பேன் ஸோ எனக்கு வந்து இந்த பாட்டு கொடுக்கும்போது எல்லாருமே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்போது இந்த பாட்டை நான் பாடி முடிக்கும் போது என்னை கிண்டல் பண்ண அந்த நாலு பேரும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் நான் உன்னை கிண்டல் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபிஃப்த்து படிக்கும் போது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய லைஃப்பில் வந்து நார்மல் ஸ்கூலில் நார்மல் ஹாஸ்டலில் இருந்தல்ல அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் தான் பிளைண்ட் அந்த வி அந்த இடத்துல நீங்கள் நம்புறீங்களே இல்லை எனக்கு தெரியாது ஏசப்பா என்னை ஹாஸ்டல் லீடராக போடுறதுக்கு இது பண்ணாங்க எல்லார் முன்னாடியும் என்னை ஹாஸ்டல் லீடராக போட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு பிளைண்டு எப்படி ஹாஸ்டல் லீடராக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் ஏசப்பா எனக்கு என்னை வச்சு பெரிய காரியம் செய்யணுன்றத ஒரு திட்டமோ என்னமோ எனக்கு தெரியாது எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு இல்லை இப்போ தான் எனக்கு அதெல்லாம் தெரியும் ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஏசப்பா நம்மளை அழைக்கவே மாட்டாரில்ல என் வாழ்க்கையில் என்ன முகாந்திரம் இருந்துச்சுன்றதை நீங்கள் லாஸ்ட்டில் முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க ஏசப்பா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பை வந்து ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஒரு சின்ன விஷயத்தை நான் மறந்துட்டேன் என்ன நடந்ததுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் எக்மோர் ஹை ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல எக்மோர் அண்ணாஸ்பத்திரி அதில் கொண்டு போய் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க டாக்டர்லாம் சொன்னாங்க இப்போ வந்து ராமச்சந்திரா நேத்ராலயாவில் இப்போது இருக்கிறார் டாக்டர் முத்தையான்னு சொல்லிட்டு அவரு தான் என்னை வந்து பார்த்தார் ஹாஸ்பிட்டலில் முதல் ட்ரீட்மெண்ட்டு அப்போது அவர் சொன்னார் நோவே இவங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்களுக்கு அந்த விழியெலாம் ஒன்றுமே இல்லை ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னல உங்களுக்கு அந்த அங்கிள் ரிச்சர்ட்ஸ் சொன்னல அந்த ரிச்சர்டன் சொன்னார் எனக்கு காட் ஃபெய்த் இருக்குது சரிங்களா நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பார்வை வரும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ டாக்டர் சன் சரி உங்களோட நம்பிக்கைக்கு நாங்க வேணால் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சவொடனே எனக்கு கேட்டாங்க ஒரு வார்த்தை உன்னோட கண்ணு ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணும்போது நீ யாரை பார்க்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க நீங்களெல்லாம் இப்போது கேட்டால் என்ன சொல்லுவீங்க பா நான் எங்கள் அண்ணனை பார்க்கணும் எங்கள் அக்காவை பார்க்கணும் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படித்தானே நீங்களாம் சொல்லுவீங்க நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை நான் என்ன தெரியுமா சொன்னேன் நான் முதல்ல என் கடவுளை பார்க்கணும் அதை வந்து நான் மனசளவில் பார்த்துட்டேன் அடுத்தது என் கண்ணை திறக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ரிச்சர்டன் அங்கில நான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆமேன் சொல்லணுன்னு தோணுது ஆமேன் அந்த ரிச்சட்சன் அங்கில வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு என் மனசு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட உடனே என்னோட கண் அந்த தையல் பிரிக்கிறாங்க போது அந்த அங்கிள் வந்துட்டாங்க அந்த அங்கிள் வந்து ஜோம் பண்ணுறாங்க பிரிக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவே அந்த பாப்பாவுக்கு வந்து கண் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்களே இல்லைன்னு தெரியாது அந்த கண் திறந்த உடனே என் நான் வந்து புது உலகத்தை பார்த்தேன் அப்போ தான் ஒரு புது நியூ வேர்ல்ட நான் பார்த்தேன் மரம் செடி கொடி அப்படியே பச்சை கலரில் இருக்கிறது அது எல்லாமே அப்படியே பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கு உடனே ஏறி விளையாடணும் போல் அப்படி ஒரு ஆசை ஆனால் டாக்டர் வந்து இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்போ அந்த டாக்டரோட வாயிலேருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா உண்மையாவே அந்த ஏசு கிறிஸ்து உண்மை உள்ள தெய்வம் அல்லே லூயா ஏசப்பா உண்மையுள்ள தெய்வம்னு சொல்லி அவங்க வாயிலேருந்து வரும்படியாக ஏசப்பா உதவி செஞ்சாங்க ஸோ இந்த கண் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி வந்து எனக்கு பார்வை தெரிய ஆரம்பிச்சிது ரெண்டு கண்லையுமே டுவெண்ட்டி பர்சென்ட் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து இ கார்டு ஸ்கூலில் சிஎஸ்எஸ் ஸ்கூலில் என்னை சேர்த்தாங்க அதுக்கப்புறம் நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இந்த பாட்டி எழுதுனேன்னா எழுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன லீடர்ஷிப்பாக கடவுள் என்னன்னு மாற்றினாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஹாஸ்டல் வந்து ரூல்ஸ் நிறைய இருக்கும்ல அப்போது என்னால் படிக்க வரலாம் முடியாது இப்போ என்னால் வந்து எழுத்தை வந்து வாசிக்க முடியாது சரிங்களா யாராவது ரீட் பண்ணி அப்படி கொடுத்தா தான் என்னால் வாசிக்க முடியும் அப்போ வந்து எல்லோரையும் பைபிள் படிக்க சொன்னாங்க இப்போ என்னால் வந்து பைபிள் படிக்க முடியல யாராவது படித்து காமிச்சா அதை காதலை ஏற்றுத்தான் என்னால் திருப்பி பதில் சொல்ல முடியும் அந்த சுச்சுவேஷன் தான் எனக்கு சரிங்களா அப்படி தான் நான் படித்தேன் என்னோடய படிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயில் தடவி தடவி படிப்பாங்களா தொட்டு தொட்டு படிப்பாங்களா அந்த பிரெயில் தான் நான் படித்தேன் உங்களோட நார்மல் லெட்டர்ஸ்லாம் எனக்கு இப்போவும் படிக்க தெரியாது நான் இப்போ என்ன வேலை செய்கிறேன்றதை உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் இதை முடிகிற வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு நான் நம்புகிறேன் அப்போ வந்து பிரைல் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ரீட் பண்ணுவாங்க பைபிள் வாசிப்பாங்க சிலர் வந்து வெறுத்துருவாங்க இத்தனை வாட்டி வாசிக்கணுமா அத்தனை வாட்டி வாசிக்கணுமா இப்போ என்ன விஷயம்னா நான் எதுக்காக பைபிளை தேடிட்டு போனேன்னா சாப்பாடு ரசம் கறி சரிங்களா இப்போ சாப்பாடு ரசம் ஊற்றிடுவாங்க கறி வந்து பக்கத்தில் வைப்பாங்க எதுக்குன்னா வசனத்தை யார் ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கறி அல்லே லூயா எல்லாேருக்கும் சிரிப்பு வரும்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து சிரிக்கவே இல்லை நான் என்னோடய மோட்டிவேஷன் என்னென்னா அந்த கறியை நான் அடைஞ்சிடணும் எனக்கு அந்த கறி சாப்பிட்ணும் அப்படி தான் நான் ஆசைப்பட்டேன் அப்போ இந்த கறிக்காக நான் வசனம் படிக்க ஆரம்பித்தேன் யாரையாவது போய் தேடிக்கிட்டே இருப்பேன் ஏ கொஞ்சம் ஒரு வசனம் சொல்லிக்கொடு ஒரு வசனம் சொல்லி இப்படியே ஒரு பத்து வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு நான் வந்து ஒப்பிப்பேன் அப்படி ஒப்பிச்சு 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 என்னை வந்து ஒப்பிக்கிறதுக்கு எல்லாரும் ஒப்பிக்கிறதுக்கு என்னை லீடராக போட்டாங்க நீங்களாம் நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஏசப்போட நாமத்தின் நான் சொல்கிறேன் நான் டென்த்து படிக்கிறதுக்குள்ளேயே ஐந்து முறை பைபிளை முடித்தேன் எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு ஒரு அதிகாரமாக தேடிக்கிட்டு போவோம் ஒரு ஒருத்திரியாக எனக்கு கொஞ்சம் வாசித்துக்காமி நிச்சயமாக இயேசுவி நாமத்தினாலும் சொல்கிறேன் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் பைபிள் படிக்காமல் நான் இருக்கவே மாட்டேன் சாப்பிடாம கூட இருந்திருக்கிறேன் யாரையாவது பைபிளுக்காக தேடிக்கிட்டே போவேன் அப்படி தேடிட்டு போகும்போது இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படி தேடிட்டு போகும்போது ஒரு நாள் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சரிங்களா டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பைபிள் போட்டி வச்சாங்க நூற்றி பத்தொம்பதாவது சங்கீதத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து வசனம் இருக்குல்ல அந்த நூற்றி ஐம்பத்தைந்து வசனத்தை யார் ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு இப்போ சிஎஸ்ஐலாம் தெரிந்த பாஸ்டர்ட் இருக்கும் ஒரு ஒரு பாஸ்டர்ட்டும் இருக்கும் அப்போ எல்லா பாஸ்டர்ட்டும் ஒன்றா சேருவாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சர்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றா சேருவாங்க அப்போ இதை ஒப்பிக்கணும் எனக்கு வந்து மண்டே வந்து எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் சண்டே இந்த போட்டி நடக்குது அப்போது ஒரு ஒருத்தரையாக நான் தேடி 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 போய் ஒரு ஒரு வசனமாக பத்து வசனமாக அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி நூற்றி எழுபத்தஞ்சி வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு போய் ஒப்பிக்க போகிறேன் சரிங்களா ஒப்பிக்க போகிறேன் எனக்கு பயம் பயங்கரமானது போய் ஒப்பிக்க போகிறேன் ஒரு ஒருத்தராக போய் ஒப்பிக்கிறாங்க நான் மூணாவதாக போய் ஒப்பிச்சேன் நிறைய பேர் ஒப்பச்சிட்டாங்க ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் வந்து ஏன்னா அங்கே ஒப்பிச்சவங்க எல்லாருமே நார்மல் ஒரு நார்மல் கிட்டெல்லாம் என்னால் ஜெயிக்க முடியுமா யோசித்து பாருங்களேன் நீங்கள் வந்து பைபிளை வச்சு படிச்சுட்டே இருப்பீங்க அந்த போட்டிக்கு போகிற வரைக்கும் படிப்பீங்க ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்ததை வச்சு தான் நான் இப்போ ஒப்பிக்கணும் அப்போ வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து தேர்ட் ப்ரைஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் தேர்டாவது வருவேனா அப்படின்னு பார்த்தேன் தேர்டும் இல்லை சரி செகண்டாவது வருவனா செகண்டும் இல்லை அப்போ ஃபஸ்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் முடிவு பண்ணிட்டேன் ஏசுவி நாமத்தினாலும் சொல்கிறேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன பேர் தான் என்னோடய தான் ஜெபமணி ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே கத்தோடைய செயல் தான் ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன் அதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து ஃபிஃப்த்து படிக்கும்போது நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது எங்கள் அப்பா மே மாதம் விபிஎஸ் நடந்துட்டு இருக்குது அப்போ வந்து எங்கள் அப்பா அப்பயே சொன்னாங்க நீ விபிஎஸ்லாம் போகக்கூடாது சர்ச்சைக்கு இதுக்கெலாம் போகக்கூடாது நீ என்ன தானே பார்க்க வந்திருக்கு ஹாஸ்டல்லேருந்து நீ என் கூடவே உட்காந்துருன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா அப்படி கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அவர் தூங்கிட்டார் தூங்கிட்ட நான் விபிஎஸ் போயிட்டேன் விபிஎஸ் வந்து ரொம்ப தூரம் சடைய கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நடந்து போகணும் நடந்து நான் சொல்கிறது நடந்து போகணும் நடந்து போனால் தான் அந்த விவிஎஸ்க்கு போக முடியும் போயிட்டு ஒரு ஆன்ட்டி அவங்க பேர் வந்து டெய்ஸி டெய்ஸி ஆன்ட்டி வீட்டில் தான் அந்த விவிஎஸ் நடக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் என்னை சண்டை கிளாஸில் வளர்த்தவங்க அப்போ அந்த விவிஎஸ் நடந்துகிட்டு இருக்குது நான் போயிட்டேன் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு ஃபோன் எனக்கு வந்து விஷயம் ஆள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க உடனே கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் போனோடனே எங்கள் அப்பா வந்து இங்கே கிட்டவா கொஞ்சம் கிட்டவா அப்படின்னாங்க உயிர் அடிச்சிட்ருக்குதுங்க இப்போ கிட்டவா கிட்டவான்னு சொன்னால் பொதுவாக நம்மளாம் என்ன யோசிப்போம் அப்பா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் சொல்ல போகிறாங்க ஏதோ சொத்து எழுதி வைக்க போகிறாங்க அப்படி தானே நம்ம யோசிப்போம் நானும் அப்படி தான் யோசித்தேன் அப்பா ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு சொல்லுவேன்னு கிட்ட போனோடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார் நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயத்த சொன்னார் நீ இனிமே கிறிஸ்டியனாக போகமாட்டேன்னு சொல்லு கிறிஸ்டியன் கூட மாட்டேன்னு சொல்லு இனிமேல் நீ படிக்கிறதுக்கு போகமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு ஏன்னா அப்பாவோடய உயிர் பிரிய போதுன்னார் நான் உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறேன் இந்த ரிச்சர்டன் அங்கிட்ட இருக்கார் பாருங்க அவர் நல்லா பலமாக மண்டியாட்டுறாரு ஆ சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை நான் எங்கள் அப்பா கிட்டே கையில் அடித்து சத்தியம் பண்ணிட்டேன் அப்பா நான் இனிமேல் கிறிஸ்துவங்க கூட சேர மாட்டேன் நான் இனிமேல் படிக்கிறதுக்கு போக மாட்டேன் இனிமேல் நான் வந்து விக்கிரகத்தை வணங்குவேன் நல்லா கேட்டுக்குங்க நான் சொன்ன வார்த்தை விக்கிரகத்தை நான் வணங்குவேன் நீங்கள் என்ன விட்டுட்டு போனீங்களோ அதை நான் செய்வேன்ப்பா எங்கள் அப்பா என்ன விட்டுட்டு போனார் பூசாரி வேலையை விட்டுட்டு போகிறாரு அதை நான் செய்வேன்னு சொல்கிறேன் நான் செய்வேன்ப்பா அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டேன் சத்தியம் பண்ணி நான் முடிச்சு அத்து செகண்டு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க உயிர் போயிடுச்சு அவ்வளோதான் ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு எல்லா அடக்கம்லாம் பண்ணிட்டாங்க மூணாவது நாள் இந்த ரிச்சர்டன் அங்கிள் வராங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அவ்வளோதான்மா முடிஞ்சிருச்சு ஏன் லேட் பண்ணுற கிளம்பு அப்படின்னாரு எங்கே கிளம்ப சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன கிளம்பு எங்கே எங்கே அங்கிள் அப்படின்ற அதுக்கு அவர் சொன்னார் எங்கே இல்லை பழையபடி நீ படிக்க போனோம்ல ஹாஸ்டலுக்கு போனோம்ல ஹாஸ்டலுக்கு போ அடுத்தது பாக்டிசம் எடுக்கணும் ஞானஸ்தானம் எடுக்கணும்ல அப்படின்னார் எனக்கு அவரை பார்த்த அதிர்ச்சி ஆச்சு நான் சொன்னேன் சத்தியம் பண்ணுமே அப்படின்னு அதுக்கு ஒரு விளையாட்டாக சொன்னார் சத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா சத்தியம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்கள் அப்பாவுக்கு உயிர் போகணுன்றதுக்காக நான் சொல்ல சொன்னேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார் அன்னைக்கு தான் நான் நினச்சேன் இதெல்லாம் வந்து சும்மா சாதாரண ஒரு விஷயத்துக்காக சொல் சொல்கிறது போல இருக்குது இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு அன்றைக்கி நான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்டலுக்கு போனேன் அதுக்கப்புறம் அந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு 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 ஆறு மாதம் கழித்தோடனே எனக்கு ஞானஸ்தானம் சிஎஸ்ஐ இன்பைஎஸ் ஆலயம் தாங்கல் நம்ம திருவச்சூரில் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் எனக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க அவர் வந்து தேவை இருக்கும் ஐயான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எனக்கு ஞானஸ்தானம் ஸோ ஞானஸ்தானெலாம் பெற்றுட்டு நான் ஹாஸ்டல் போயிட்டேன் இந்த பத்தாவது படித்து நான் வந்து பத்தாவதில் இந்த போட்டியில் இந்த பைபிள் போட்டியில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அடுத்த நாள் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் நல்லா கேளுங்க இப்போ நீங்கள் சிரிக்க கூட சிரிப்பீங்க பப்ளிக் எக்ஸாம் இந்த பப்ளிக் எக்ஸாம் கூட நான் என்ன பண்ணுவேன் யாரையாவது டிபெண்ட் பண்ணணும் யாரையாவது இருக்கணும் அவங்க வாசிக்க வாசிக்கத்தான் நான் கவனிக்கணும் ஸோ யாருமே படிச்சு காமிக்க மாட்டேங்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பில் முன்னேறணும்னு நினைப்பாங்களா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் படிச்சுட்டேன் அடுத்தது கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணேன் அப்போல்லாம் கேசட் ரேடியோ தானே ரெக்கார்ட் பண்ணி ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு 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 அதையும் படிச்சிட்டேன் பப்ளிக் எக்ஸாம் போகிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் நம்பத நம்பி தான் ஆகணும் பப்ளிக் எக்ஸாம் போய் உட்காந்துருக்கேன் நான் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்குறேன் எல்லாமே நான் எதெல்லாம் படித்தனோம் அந்த கொஷின் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதாக எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கொஷினாகவே வந்துருந்துச்சு எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணுறது எல்லாமே அப்படியே அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு அப்போது என் பக்கத்தில் இருந்தவங்க பேப்பர் காமிக்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக எப்படி நான் எழுதியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க நானே பேனா பிடிச்சி எழுதுவேண்ணா இல்லைவே இல்லை ஒரு ஸ்கிரைபு ஸ்கிரைபுனால் நான் சொல்கிறத அவங்க எழுதணும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது நான் என்ன சொல்கிறேனோ அதை அவங்க எழுதணும் அப்போ அந்த ஸ்கிரைபுக்கிட்ட இவங்க ஏதோ சம்திங் கொடுத்துருக்குறாங்க அப்போ என்னோடய பேப்பரை காமிக்க சொல்கிறாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க என் பேப்பர் அங்கே போகிறத ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்போவே அந்த சின்ன வயசுலேயே அப்போ நான் கேட்குறேன் மெ மீஸ் யார் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க வந்து இந் இந்து தான் ஏசப்பாவாக அறியாதவங்க யார் பார்க்குறாங்கன்னு தெரியுமா உங்களையும் என்னை சிருஷ்டித்த ஏசப்பா பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க என் பேச்சை கேட்கவே இல்லை ஆ வாங்கிட்டேன்ப்பா வாங்கிட்டப்பான்னு சொல்லிட்டு என் பேப்பரை கொடுத்துட்டாங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஸ்குவாட் வந்தாங்க ஸ்குவாட் வந்து என் பேப்பரை வாங்கிட்டு அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிட்டாங்க ஸோ ஏன் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நம்மளை கடவுள் பார்க்குறாரு நம்ம என்ன தப்பு பண்ணுவோருவோ நம்ம தப்பே பண்ணலைன்னா கூட ஏசப்பா நம்மள நம்மளை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறாரில்ல அதுக்காக நான் சொல்லுவார் அடுத்தது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா எக்ஸாமும் நான் எழுதி முடிச்சிட்டேன் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்தது ரிசல்ட் வரப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க இல்லை நீ ஃபெயில் ஆகிடுவேன் அப்படி அப்படின்னு நாங்கள் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஏசுவி நாமத்தினால் சொல்கிறேன் என்னோட டோட்டல் வந்து அப்போது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு என்னோடய டோட்டல் வந்து நானூற்றி பத்தொம்போது ஆனால் நான் எடுத்தது மேக்ஸில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு உங்களால் நம்ப முடியுதா ஒரு பார்வையற்ற ஒரு பொண்ணு ஒரு ப்ளைண்டு நீங்கள் போடுற மாதிரி மேக்ஸ் என்னால் போட முடியுது ஆனால் நான் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னை உருவாக்கின இயேசு கிறிஸ்து தான் சரிங்களா எனக்கு ஏசப்பா ஞானம் கொடுத்தாரு அப்போ இருந்தே என்ன தான் எல் எந்த விஷயம் இருந்தாலும் ஏசப்பாக்கிட்ட சொல்லுவேன் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறேன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசப்பாக்கிட்ட அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பக்தி ஏசப்பாக்காக இருக்கணும் ஏசப்பாக்காக ஓடணும் அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த பக்தி ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் நல்லா சினிமாவில் ரொம்ப பயங்கரமான ஆள் சினிமா பார்க்குறதுல சினிமா பாட்டு பாட சினிமா பாட்டெலாம் செம்மையாக பாடுவேன் இப்போ கூட சில பாட்டெலாம் மறக்கவே முடியாது ஆனால் மாட்டேன் ஞாபகம் எங்கேயாவது போட்ட போட்டாங்கன்னா அப்படியே சும்மா கையை அடிச்சுட்டு அப்படியே தாளம் போட்டு போகிற மாதிரி போவேன் ஆனால் சினிமா பாட்டு பாடத்துல அவ்வளோ பயங்கரமாக பாடுவேன் அந்த சூழலில் ஏசு கிறிஸ்து ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டுருக்கேன் ரிசல்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம்தான் ஒரு நாள் நைட்டு எனக்கு ஆவியானவர் பரலோகம் எது நரகம் எதுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பிரித்தார் பிரித்து காமிக்கிறார் முதல்ல எனக்கு பரலோகத்தை காமிச்சார் அங்கே எல்லாம் இருக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அதை நான் ரொம்ப பெருசாக சொல்ல விரும்பலை எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அடுத்து நரகத்துக்கு காமிச்சார் நரகத்தில் அந்த நெருப்பு எரிஞ்சிட்ருக்குற அக்கினி அது எல்லாமே காமிச்சிட்டார் காமிச்சிட்டு எனக்கு நிறைய தரிசனத்தை ஏசாப்ப அப்போ தான் கொடுக்க ஆரம்பித்திருந்தேன் டென்த் ஸ்டாண்டர்ட் படித்து போது தான் நிறைய தரிசனத்தை வந்து நான் பார்த்தேன் அந்த காலகட்டத்தில் எனக்கு அட்மிஷன் போடுறாங்க ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்கணும்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணும்ல அப்போ அட்மிஷன் போட்டால் எனக்கு எங்கே கிடைக்கணும் எங்கே கிடைக்க கிடைக்கவே இல்லை எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூல் தான் லிட்டில் ஃபில்லா கான்வென்ட் நம்ம இங்கே தேனா பிரிட் தேனாம்பட்ட பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம எங்கே இந்த டி நகர் கிட்டே வரும்னு நினைக்கிறேன் ஜெமினி பிரிட்ஜ் இருக்குல்ல அங்கே வரும் அந்த இடத்துல லிட்டில் ஃப்ளாக் கான்வென்ட்னு சொல்லி ஸ்கூல் ஒன்று இருக்குது அதில் வந்து முழுசுமே யார் படிப்பாங்கன்னா பிளைண்டு டெஃபன் டெம்மு இவங்க தான் படிப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கூல் தெரிஞ்சிருக்கும் இவங்க தான் படிப்பாங்க இந்த ஸ்கூலில் என்னை சேர்க்கறது எனக்கு விருப்பமே இல்லை ஏன்னா ஃபுல்லாக நார்மல் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துட்டேன்னா அதனால எனக்கு இந்த ஸ்கூல் விருப்பம் இல்லை ஆனால் வேறு வழி இல்லாமல் போய் சேர்ந்தாச்சு நல்லா கேளுங்க இதில் கூட ஒரு பிரிவு இருக்குமான்னு எனக்கு தான் தெரிஞ்சுது அது வந்து கேத்தலிக்கு ஆர்சி ஸ்கூலு அந்த ஸ்கூலில் படிக்க போயிருக்கேன் படிக்க போகும்போது என்னாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு ஜோக் நடந்துச்சு என்னாச்சுன்னா எனக்கு வந்து பிரைல் அவ்வளோ எழுத படிக்க தெரியாது ரொம்ப படிக்க தெரியாது ஏன்னா நார்மல் கூடவே படிச்சுட்டேன்ல அவங்க வாஸ்து காமிச்சு வாஸ்து காமிச்சு சோம்பேறி ஆகிட்டேன் அதனால் பிரைல் வந்து என்னால் ரொம்ப வாசிக்க முடியாது அந்த சுச்சுவேஷனில் என் ஃப்ரெண்டு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்கள்ல என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் டபுள் ஷீட்டு டபுள் ஷீட் ரெண்டு பேப்பரையும் பிரைலில் வச்சு அவளோட என்ன ஆன்சர்லாம் தெரியுமோ அதெல்லாம் எழுதிட்டேன் நல்லா கேட்டுங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து முழுசாக பார்வை தெரியாது அவள் பேர் வந்து அம்பிகா சரிங்களா அவங்க வந்து கடவுளை அறியாதவங்க தான் முழுசாக பார்வை தெரியாது எனக்கு லைட்டாக நான் சொன்னால் டுவெண்ட்டி பர்சன்ட் எனக்கு தெரியும்னா லைட்டாக தெரியும் இப்போ இவன் வந்து ஷீட்டை பிரித்து எனக்கு ஒரு ஷீட்டு அவளுக்கு ஒரு ஷீட்டு ஆன்சர் முடிஞ்சிச்சு ஷீட்டை பிரித்து என் கிட்டே கொடுக்குறாங்க கரெக்டாக மிஸ் மிஸ்ஸு வந்து நின்ட்டாங்க இப்போ நான் எப்படி சொல்லுவேன் மிஸ்ஸு வராங்க மிஸ் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லவே முடியாது என் கையின்னு நினச்சி மிஸ்ஸு கையில் கொடுத்தாச்சு ஓகேங்களா இப்போது தப்பு வந்து அம்பிகா மேலே போல் என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டாங்க தான் அதனால் என்னை டேஸ் கலர் ஆக்கிட்டாங்க ஹாஸ்டல் இல்லை நீங்கள் வெளிலருந்து வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து படிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தேன் நான் படிக்க மாட்டேன் எனக்கு படிக்க விருப்பம் இல்லை என்னை அசிங்க படித்துட்டாங்க எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னோடய அக்கா என்னோடய அக்கா வந்து என்னை வளர்க்குறவங்களுடைய பொண்ணு இசபல்னு சொல்லிட்டு இசபல் அக்கா அவங்க இப்போ சோஷியல் சர்வீஸில் டேரக்டராக இருக்காங்க அவங்க எனக்கு வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க நம்ம வாழ்க்கை வந்து நம்ம தான் பயன்படுத்திக்கணும் இந்த இந்த வாய்ப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த ரிச்சர்ட்சன் அங்கிள் இருக்காங்களா அந்த அங்கிள் நான் சொல்கிறாங்க நான் படிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு சரிம்மா ஓகே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா சண்டே கிளாஸில் ரெண்டு மிட்டாய்க்காக முட்டாய்க்காக போனேன்னு சொல்லிட்டு அதை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு ஒரு மிட்டாய் கடை வச்சு கொடுத்துட்றேன் வேணா நீ பழச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத இருந்த கட்டம் இந்த ப்ளஸ் ஒன் பதினொன்னாவது முடிவெடுக்கவே தெரியல அப்புறம் எல்லோரும் எனக்கு அட்வைஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன் ஸ்கூலுக்கு போன உடனே ஒரு மெராக்கில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கடவுள் என்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்ற ஒரு இடம் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு கொடுத்தாங்க அவங்க என்ன தலைப்பு கொடுத்தாங்கன்னா நீ வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூலில் இது வந்து மாறல் சொல்லணும் யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் என்னோடய பேரில் கொடுத்துட்டாங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பண்ணிட்டு போய் அந்த ஸ்கூல் ஹோல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க அந்த ஸ்கூலில் முன்னாடி நின்று நான் தான் சொல்கிறேன் இந்த க பைபிளோட இதுவை வசனம் எடுத்து பாட்டு எடுத்து எல்லாமே பாடி முடிச்சுட்டு வெளியில் வர எல்லாரையும் நான் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு மிஸ்ஸு சொன்னாங்க நீ நிச்சயமாக ஒரு ஊழியக்காரியாக வருவே அப்படின்னாங்க நான் உடனே அவங்கள பார்த்து சிரித்தேன் எனக்கு இந்த இப்போ இது அது அதுவும் பிடிக்காது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன் எங்கள் அண்ணன் இருக்காங்க எங்கள் அண்ணன் பேர் ஒரு அண்ணன் பேர் வந்து மாறி இன்னொரு அண்ணன் பேர் வந்து ஏசு மூர்த்தி ஏசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஓகே நான் சொன்னல உங்களுக்கு ஒரு அண்ணன் பேர் மாறி இன்னொரு அண்ணன் பேர் ஏசுன்னு சொன்னல இப்போ எல்லாேருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் அப்படி தானே ஏசா இவங்க இந்து தானே இவங்க அப்பா பூசாரி தானே அப்படின்னு ஒரு கேள்வி இவங்க எல்லாேருக்கும் வந்திருக்கும் அல்ல உண்மை தான் எங்கள் அப்பா பூசாரி தான் ஆனால் ஏன் அவர் இந்த பேர் வச்சார்னு எனக்கு தெரியாது ஆனால் ஏசுன்றது ஏசு கிறிஸ்து தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்துவோட பேர் தான் இவர் வச்சிருக்காரு ஆனால் அவருக்கு தெய்வம்னு தெரியாமல் வச்சுருக்காரு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி தான் யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்போது எங்கள் அண்ணன் பேர் ஏசுன்னு பேர் வச்சுருந்தாங்க இன்னொரு அண்ணன் பேர் மாரி இந்த மாரி அண்ணன் கிட்டே அவ்வளோ டச் இருக்காது எனக்கு இந்த ஏசு அண்ணன் ரொம்ப டச் எனக்கு அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு பெண்டிகாஸ்ட் பீப்புள் ஃபேமிலி ஒருத்தவங்க பக்கத்தில் வீடு அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அந்நிய பாஷையில் நிரம்பி ஜோம் பண்ணுவாங்க இப்போ தான் எனக்கு அந்நிய பாஷன்னு தெரியும் அப்போ தெரியாது நிரம்பி ஜோம் பண்ணும்போது நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் போய் உட்காந்துக்கிட்டு கிண்டல் பண்ணுவோம் கிண்டல் பண்ணும்போது எங்கள் அப்பாலாம் அப்படி தான் இருக்கணும் இப்படி கிண்டல் பண்ணால் தான் நீங்கள் நல்லா பசங்க எங்கள் அப்பா வந்து என் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வெரி குட் அப்படின்னு அப்போ எங்கள் அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏசு வந்து ஏற்றுக்க கூடாதுன்றது எங்கள் அப்பாவோட இது அதனால அப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்போ நான் ரொம்ப நானும் எங்கள் அண்ணனும் ஏசப்பா வந்து அப்போ அந்த அந்நிய பாஷை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவோம் அந்த கிளி பச்சை கிளி அந்த கிளின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணுவோம் அதே மாதிரி யாராவது ஏசப்பா பற்றி சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல் தூக்கி அடிப்போம் அந்த கிறிஸ்டியன் வந்தாங்கன்னு அந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாங்கன்னா கீழே மண் இருக்கும் பார்த்தீங்களா மணல் அந்த மண்ணில் முள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த முள் பச்சை முள்ளெலாம் அந்த முல்லை புதைச்சி வச்சுருவோம் மூடி வச்சுருவோம் அவங்க நடக்கும்போது அந்த காலில் குத்துணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து எப்படி பவுல் வந்து க துன்பப்படுத்தினா அந்த மாதிரி விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்தது அப்போ அப்படியெல்லாம் நான் வந்து ஏசப்பாவை வந்து கிண்டல் பண்ணி இந்த மாதிரிலாம் சிரிப்போம் இப்படி இருந்த என்னோடய லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிது அப்போ நான் இந்த லிட்டில் ஃப கான்வெண்ட்டில் இந்த வசனத்தை பற்றிலாம் தியானித்து எல்லாருக்கும் சொல்லும்போது எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க ரொம்ப நல்லா சொல்கிறீங்க நீ ஒரு காலத்தில் ஊழியக்காரையாக வருவேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு நம்ம தானே இந்த ஏசை கிண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம எப்படி வந்து ஊழியர்காரியாக வர முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பை இந்த ப்ளஸ் டூ முடிக்கும் போது என் லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது மாற ஆரம்பிச்சி இந்த கெவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கேத்தலிக்ல கெவின்னு சொல்லுவாங்க அந்த கெவியில் போயிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க எல்லாருமே நான் அந்த ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த கெவிக்கே யாரும் போகமாட்டாங்க எல்லாரும் என்கிட்ட வருவாங்க ப்ரேயர் பண்ணலாம் வாங்க ஜபம் பண்ணலாம் சொல்லி கூப்பிடுவேன் நான் எல்லோரும் அப்போவே ஜபாலாம் நடத்த ஆரம்பிப்பேன் அப்படி ஜபம் நடத்த ஆரம்பிக்கும் போது இயேசுவின் அமுத்தினாலும் சொல்கிறேன் ரெண்டு பிள்ளைங்களை கத்தருக்குள்ளே வழி நடத்தி அதில் ஒருத்தவங்களை என்னோடய கையினாலே ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு வந்து கத்தர் மாற்றினார் இன்னைக்கு அவங்க பேர் வந்து குமுதா அவங்களுக்கு கிறிஸ்தவ பேர் வந்து ஆக்னஸ் கிருபா அவங்க இப்போ திரு அவங்க முழு பார்வையற்றவங்க ஃபுல் பிளைண்ட் அவங்க இப்போ திருநெல்வேலியில் கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறாங்க இப்போது சரிங்களா அப்போது வந்து அந்த மாதிரி இன்னொருத்தவங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த பா அந்த பாப்பா வந்து இறந்துட்டாங்க ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்தருக்குள்ள வழி நடத்துறதுக்கு ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க ஸோ இப்படி என்னோடய லைஃப் வந்து போனப்போ நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியில் வந்தேன் வெளில வந்து நான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கணுன்றது என்னோடய எய்ம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது எல்லாமே எனக்கு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் நிறைய இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல என்னோட எய்ம் வந்து நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கணுன்றது ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ போய் ட்ரை பண்ணுறோம் எனக்கு கிடைக்கவே இல்லை சுத்தமாக கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னு கேள்வி கேட்குறீங்களா இப்போ நீங்கள் அப்படி ஒரு கேள்வி வருதா ஏன் தெரியுமா கிடைக்கல பிளைண்டுக்கு இடம் தர மாட்டேன்னு அவங்க ஃபைட் பண்ணுறாங்க பிளைண்டுக்கு இடம் தரும் ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும் யாராவது ஒருத்தவங்க அவங்க கூட்டிகிட்டு போனோம் அதனால பிளைண்டுக்கு வந்து இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரிச்சர்டன் அவங்களுக்கு இருக்கார்ல அவர் போய் ஃபைட் பண்ணி இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடம் வாங்கிட்டாங்க இப்போ ஒருத்தருக்குன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க என் ஃப்ரெண்டு இருக்காங்களே அந்த தான் திருநெல்வேலியில் டீச்சராக இருக்காங்கன்னு சொன்னல அந்த ஃப்ரெண்டுக்கும் இடம் கேட்டிருந்தோம் இப்போது அந்த ஃப்ரெண்டை நான் தான் பார்த்துக்கணும் ஸோ ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேருமே வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணோம் இந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஏன் ஜாயின் பண்ணணும்னு இப்போ நீங்கள் யோசிக்க எனக்கு வந்து தமிழே பிடிக்காது எனக்கு ரொம்ப ஆசை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் வேற என் ஃப்ரெண்டோட ஆசைக்காக அவங்க தமிழ் படிக்கணும்னு சொன்னதுனால நானும் வந்து தமிழ் அவங்க கூட சேர்ந்து வேறு வழி இல்லாமல் போனேன் ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் நான் போனேன் ஆனால் கத்தர் என்னை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தார் இப்போது என்னோடய ஊழியத்தோட விதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஏசப்பாவோட அழைப்பு எனக்கு வந்தது நான் பிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன் ஏ ஒரு அரியர் கூட எனக்கு இல்லை நல்லா கவனிங்க நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க்லேயே தான் வந்தேன் ஒரு அரியர் கூட எனக்கு கிடையாது பிஏ செகண்ட் இயரில் ஒரு நாள் ஆவியானவர் என் கூட பேசுகிறாரு நான் சொன்னல ஏற்கனவே நான் ஜீசஸோட குரலை கேட்டிருக்கேன் நான் சொன்னல அதே குரல் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒருவேளை நம்ம வாய்ஸ் கூட சேஞ்ச் ஆகிடும் இங்கே பேசினாங்க ஆனால் ஏசப்போட வாய்ஸ் சேஞ்சே ஆகலை அதே வாய்ஸ் அப்போ ஆவியானவர் என்கிட்ட என்ன பேசினார்னா என்ன பேசுனார்னா உனக்கு வந்து ஒரு ஊழியத்தை நான் தரேன் நீ இந்த ஊழியத்தை நடத்தணும்னார் எனக்கு இந்த ஊழியனால என்னான்னு தெரியாது ஊழியன்றதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியலை அப்போது அப்போல்லாம் என்னோடய வயசில் என்னென்னா சினிமா பாட்டு சினிமா பார்க்குறது சீரியல் பார்க்கறது இதில் தான் நான் ரொம்ப கிளி கில்லாடியாக இருப்பேன் அப்படியே சொல்லுவேன் காலேஜில் கொஞ்சம் விட்டால் கூட இந்த கதையை அப்படியே சொல்லி முடிப்பேன் அப்போது இந்த ஊழியத்தை உனக்கு தரேன்னு ஏசப்பா சொன்னோன்னே நான் என்னது ஊழியமா என்னது அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு இந்த ஸ்னேக் கேட்ச் பீப்புள் இருக்காங்களா இருளர் பாம்பு பிடிக்கிறவங்க அவங்க கிட்ட வந்து உனக்கு ஊழியத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னார் எனக்கு ஒரே சிரிப்பு நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறேன் அதுவும் பிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல எவ்வளோ ஹைல இருக்கிறவங்க படிப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் யார்கிட்ட பேசுகிறேன் ஜீசஸ் கிட்ட பேசுகிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன போய் அந்த ஊழியத்தை செய்ய சொல்கிறீங்களே அங்கே ஃபுல்லாக முற்போதர் இருக்கும் எங்கேனா இங்கே சடையங்குப்ப நான் சொன்னல என்னோடய வில்லேஜ் என்னோடய வில்லேஜ் பக்கத்தில் அந்த இடம் இருக்குது இருலருன்னு சொல்லிட்டு இருள இருக்குதுன்னு சொல்லி இருக்குது அந்த இடத்துல நான் வந்து அங்கே போய் நான் முடியாது முடியாது ஏசப்பா என்னால் முடியாது வேறு யாருன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கள பாருங்கள் இப்படி தான் நான் கிட்டே பேசினேன் என் அன்பான தேனுடைய பிள்ளைகளை இப்படி தான் நான் ஏசப்பா கிட்டே பேசினேன் அப்போது ஏசப்பா பார்த்தார் இதை மாற்றணுன்னா வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி நான் சொன்னல ஒரு சப்ஜெக்டில் கூட அரியர் கிடையாது என்று சொல்லிட்டு பிஏ செகண்ட் இயரில் ஜென்ரல் கோர்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு நான் நல்லா படிப்பேன் பொலிட்டிக்கல் சயின்ஸு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க போர்டில் போடுறாங்க இது பொலிட்டிக்கல் சயின்ஸில் அரியர் போட்டாச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை நான் எப்படி ஃபெயில் ஃபெயிலாகினேன் கோவம் அவ்வளோ கோவம் வருது எனக்கு நான் எப்படி ஃபெயில் ஃபெயிலாகினேன் நான் சண்டை போடுவேன் அப்படி இப்படின்னு கர்த்தர் என் கூட சொன்னார் சண்டை போடுறது என்கிட்ட தான் நீ போடணும் ஏன்னா நீ ஃபெயில் ஃபெயிலாகினதுக்கு காரணம் நான் தான் என்னோட வேலையை நீ செய்யலையே அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் நடந்த உண்மையை அப்படியே சொல்கிறேன் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னார் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஏசப்பா பார்த்து கேட்டேன் அப்போ ஏசப்பா சொன்னார் என் ஊழியத்தை நீ செய்கிறேன்னு சொல்லு நான் உனக்கு திருப்பி இதை மாற்றி கொடுக்குறேன்னார் இதெல்லாம் மாற்ற முடியுமா யோசிச்சு பாருங்களேன் ஒரு அரியர் போட்டதை திருப்பி மாற்ற முடியுமா முடியவே முடியாது ஆனால் இவர் சொல்கிறாரு அப்போ நான் சொல்கிறேன் சரி ஒத்துக்குனா இவர் அரியர்லாம் மாற்றிடுவார்ல ஒத்துக்கிட்டு நம்ம பாஸ் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி என்ன பண்ணிடலாம் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லிடலாம் நம்ம சூப்பர் ஐடியா எடுத்துக்கிறோம் சரி இவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியே சப்பா நீங்கள் என்ன பாஸ் பண்ண வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு கிளாஸ் எடுத்த மேம் வந்து லண்டன் போயிட்டு அப்போ தான் வராங்க அப்போ நான் போய் சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க இன்னும் இது அதிசயமாக இருக்குது நீ எப்படி அரியர் இருக்கலாம் கொடுக்குடுவோம் பேப்பரை பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி இல்லை இல்லைல்ல அவங்க பாஸ் தப்பாக போட்டுக்கிறீங்க அப்படின்னு என்னை பாஸ் பண்ண வச்சுட்டாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாரு வேறு முடிவு எடுக்காத வேற முடிவு எடுக்காத நீ ஊழியத்துக்கு போ நீ ஊழியத்துக்கு போன்னு சொல்லி ஆவியானவர் என் கூட பேச ஆரம்பித்தார் அப்போ ரொம்ப ரொம்ப திட்டமாக பேசுகிற தெளிவாக பேச ஆரம்பித்தார் உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் வந்து ஏசப்பாவை ஏமாற்ற நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு யேச்பா நான் எங்கே போகணும் என்ன செய்யணும்னு யேச்பாக்கிட்டு கேட்டேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் பிஏ படிக்கிறேன் நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு 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 இது இருந்தது எனக்கு இந்த இல்லர் காலனிக்கு போகிற நல்ல ஒரு பொதர் அந்த பொதர்க்குள்ளே போகும்போது நல்லா இங்கே கன்னத்தில் அங்கெல்லாம் எனக்கு நல்லா கீரல் அடி விழுந்திருக்கு அந்த முள்ளில் கிழிச்சு கிழிச்சு ரத்தம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது ஆனால் கூட ஆண்டரோட ஊழியத்தை சேர்த்துக்குள்ளே போயிட்டேன் ஆனால் இந்த ரத்தத்தை பார்த்து கூட அந்த மக்கள் பாவம் படவே இல்லை ஐயோ பாவம் இவங்க ரத்தம் வெளியே வருது அப்படின்னு சொல்லி கூட பாவம் படல அவங்க என்னை கிண்டல் பண்ணாங்க கிண்டல் பண்ணோடனே சரின்னு ஏசப்பாவோடய சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தேன் அவங்களுக்கு ஏசப்பாவுடைய சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கி அவங்களோட நிலை இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மூணு பிள்ளைங்க மோசை தாவிது அவங்களோட பைபிள் வரலாறை அப்படியே சொல்லுவாங்க அப்போ தான் நினச்சேன் ஏசப்பா என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சேன் என்ன ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்னச்சுன்னா இப்போ நான் ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல நிறைய ஊழியத்தை ஏச பையனை கொடுத்துருக்காரு முதல்ல இருளர் ஊழியத்தை கொடுத்தாரா அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாருன்னு பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு பல்லவி மட்டும் பாடுறேன் பாசிமணி போ சாமி தங்கி சாமீன் ஊசி மணி பாசிமணி விப்போ சாமீ நாங்கள் உருற தங்கி கால் கழிப்போம் சாமி காடு பிடிப்போம் கவுதாரி பிடிப்போம் கொக்கு பிடிப்போம் காட்டு பூனை பிடிப்போம் ஆனால் எங்களை ஏசு சாமி மாத்திட்டாரு சாமி தன்னோட பிள்ளையாக மாத்திட்டாரு சாமி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த பாட்டை பாடினேன்னு உங்கள் எல்லாேருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் பாடினோம் அப்படின்ட்டு பாடினேன் ஏன் பாடினேன்னா இப்படி ஒரு ஊழியத்தை பாடுத்தது எனக்கு கொடுத்தார் முதல்ல இருளர் ஊழியத்தையே நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் இப்போ வந்து இந்த குறவர் குருவிக்காரர் நரிக்குறவர் ஊழியத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு நீங்கள் நம்பவே மாட்டீங்க முதல் முறை அந்த ஊழியத்துக்குள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படியே பயங்கரமான பேட் ஸ்மெல் அங்கங்கே பூனை அப்படியே பச்சையோ அப்படியே மாட்டி வச்சுருக்குறாங்க அதுங்க என்ன பார்த்து கேட்குதுங்க சாப்பிட்றியா அப்படின்னு ஸோ இந்த சிட்டுவேஷனில் நான் ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன் லேலூயா ஏசப்பா எனக்கு அப்படி ஒரு ஊழியத்தை தான் குடித்தார் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க ஏசப்பாவோட சத்தியத்தை சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க எனக்கு கீழே இருக்கிறவங்க அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஏசப்பா எனக்கு ஒரு ஒரு ஊழியத்தை தான் கொடுத்தார் சரி கொடுத்தாரே நான் இன்னும் மாறவே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா ஏசப்பா என்னை ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னை ஆலயத்தை நடத்துறதுக்கு அழைச்சி கொ அழைச்சார் உன்னை நம்பி ஒரு சபையை நான் கொடுக்க போகிறேன்னு ஒரே சிரிப்பு எனக்கு தேர்ட் இயர் போயிட்டேன் தேர்ட் இயர் போயிட்டேன் பிஏ தேர்ட் இயர் அப்போ ஏசப்பா எனக்கு உன்னை நம்பி நான் கொடுக்க போகிறேனா நான் ஏசப்பாக்கிட்ட சொன்னேன் ஏசப்பா இதெல்லாம் நடக்குமா ஆலயத்தெல்லாம் எனக்கு நடக்கிற நடத்துகிற அறிவுலாம் எனக்கு இல்லையே ஏசப்பா அப்படின்னு சொல்கிறேன் ஏசப்பா சொன்னார் நான் அவன் கூட இருப்பேன் இப்படி தான் ஏசப்பா எனக்கு சொன்னார் நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி நான் எனக்கு ஏசப்பா வந்து மூணு அவன் நம்ம தேர்ட் இயர் படிக்கும் போது சண்டையங்குப்பத்தில் சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தான்ல ஆல்ரெடி சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்களே அந்த சண்டே கிளாஸ் எடுத்த இடத்த வெறும் இடத்த தான் ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு ஆலயமாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பவே மாட்டிங்க அந்த இடத்துல ஒரு கூரை போட்டு கீழே எல்லாம் அந்த மெழுகி இந்த சாணம் போட்டு மெழுகுவாங்களே அந்த மாதிரி மெழுகி அதை சரிசனி அங்கே தான் ஊழியதுலாம் நடத்திகிட்டு இருப்போம் ஸோ இப்படி ஏசப்பா என்னை அழைச்சார் ஆனால் நான் மாறவே இல்லை ஏ ஏன் ஏன் நீங்கள் கேட்குறீங்களா சீரியலில் ரொம்ப மூழ்கிட்டேன் இங்கெல்லாம் நல்ல ஜோவம் பண்ணுவேன் அவனை ஆசீர்வதிப்பாரு கத்தரனுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லுவேன் வீட்டுக்கு வந்தவொடனே கரெக்டாக ஆறு மணிக்கு சீரியலில் உட்காருவேன் ஓகே நான் வந்து சீரியலில் ரொம்ப அதிகமாக மூழ்கியிருந்தேன்னு சொன்னால ஆறு மணிலேருந்து பதினொன்று மணி வரைக்கும் நான் சீரியல் பார்ப்பேன் உங்கள் எல்லாருக்குமே சொல்ல போகிறேன் நீங்கள்லாம் சிரிச்சிட்டு கூட இருக்கலாம் ஒருவேளை இந்த சாட்சியை கேட்டு எல்லோரும் சிரிக்கலாம் ஆனால் கொஞ்சம் சிந்திங்களேன் அப்போது இப்படி இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணுவேன் என்ன ப்ரேயர் பண்ணுவேன்னா அப்போல்லாம் அந்த தென்றல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா தென்றல் அந்த துளசி அந்த அவங்களாம் இருப்பாங்களா நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன் என்ன ப்ரேயர் பண்ணுவேன் ஏசப்பா இந்த துளசி ரொம்ப பாவம் இந்த இந்த மாமியார் ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நான் ப்ரேயர் பண்ணுவேன் இதை தாண்டி பாஸ்டிங்கிருந்து ப்ரேயர் பண்ணுவேன் அவங்களுக்காகவே அப்போ ஒரு நாள் நைட்டு ஏசப்பா என்னோட பேச ஆரம்பித்தார் ஆரம்பி கரெக்டாக பதினொன்று முப்பத்தஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமு அவருடைய சிலுவை என் கண்ணு முன்னாடி நிற்கிது அந்த சிலுவையை முன்னாடி நிற்க வச்சுட்டு அவர் சொல்கிறாரு இப்போ நீ பேசக்கூடாது நான் பேசுவேன் அப்படின்றார் அல்லேலூவியா சரி ஏசப்பா பேசுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரிங்க ஏசப்பான்னு சொல்லிட்டேன் அப்போ என்ன நடந்ததுன்னா என்ன நடந்ததுன்னா இந்த சிலுவையை பார்த்துட்டு ஏசப்பா சொல்கிறாரு அழிந்து போகிற ஆத்து மக்கள் எவ்வளோ பேர் உன்னை நம்பி இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த பணத்துக்காக நடிக்கிறாங்களே பொருளுக்காக ஆதாயத்துக்காக நடிக்கிறாங்களே இவங்களுக்காகவும் உன் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்றைக்காவது ஆத்து மக்களுக்காக நீ ஜபம் பண்ணியிருக்க முழங்கால் பட்டிருக்க உபவாசம் பண்ணியிருக்க இப்படி ஏசப்பா ஒரு அரை மணி நேரம் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டார் நான் நான் தேங்கி தேங்கி ஏங்கி 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 அழ ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாகவே உண்மையாகவே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறேன் அப்படியே ஃபுல்லாக ப்ளட்டு என் ரூம் ஃபுல்லாக ப்ளட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை ஓடுற இந்த டட்டாயில் ஃபெனாயில் இது கொண்டு வந்து கழுவுலான்னு சொல்லிட்டு ஆனால் ஆவியான சொல்கிறாரு நீ எதை போட்டாலும் கழுவ முடியாது உன்னை நீ மாற்றிக்கணும் நீ இதுலேருந்து விடுதலை ஆகணும் அப்போ தான் உன்னால் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ நான் அப்போ தான் நினச்சேன் சீரியல் பார்க்குறது தப்பு இது ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரியுது சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அந்த சீரியல்லேருந்து விடுதலையாகி வந்தேன் வெளியில் வந்தேன் வெளியில் வந்த அப்புறம் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏசப்பாவோட மெசேஜி பாட்டு இதை தவிர வேறு எதுவும் எங்கள் வீட்டில் போகாதுன்னு சொல்லிவிடுவேன் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அப்போது சரின்னு சொல்லிட்டு நான் தேர்ட் இயர் முடிக்க போகிறேன் முடிக்கிற கட்டத்தில் ஃபைன் முடிக்க போகிறேன் முடிக்கிற கட்டத்தில் எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போகணுன்னு ஃப்ளைட்டை தொட்டு பார்க்கணும்னு ஆசை இப்போ எல்லாம் அப்படி மேலே பார்த்தா கண்டுபிடிப்பீங்களா ஃப்ளைட்டை மேலே போகுது ஃப்ளைட்டு போகுதுன்னு சொல்லுவீங்களா ஆனால் எனக்கு வந்து சவுண்டு மட்டும் தான் கேட்கும் அப்போ வந்து ஃப்ளைட்டை வந்து தொட்டு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்போ நான் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன் எங்கள் அக்கா இசைப்பில்ல அக்கா அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அக்காக்கா ஃப்ளைட்டை வந்து தொட்டு பார்க்கணும்க்கா நான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இயேசுவி நாமத்தினால் நீ தொட்டு பார்க்க மாட்டேன் நீ அதில் ட்ராவல் பண்ணுவ சரி நீ அதில் பிரயாணம் பண்ணுவ அப்படின்னாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது ஃப்ளைட்டில் போய் நம்பலாம் எப்படி ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் யோசித்தேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க எம்ஏ ஃபஸ்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன் எம்ஏ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன் அதே காலேஜில் தான் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறேன் எனக்கு ஒரு லெட்ரு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மலேசியா கான்ஃபரன்ஸில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அங்கே உங்கள் பேப்பரை ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம் என்னடா இது மலேசியான்றது எனக்கு உண்மையாகவே தெரியாது நீங்கள்லாம் சிரிக்காதீங்க மலேசியான்றது வந்து நான் நினச்சிக்கினா இந்த ஏலகிரி ஏற்காடு அதுதான் அங்கே தான் மலேசியா இருக்குது நான் நினச்சேன் உண்மையாகவே ஏன்னா எனக்கு அது ஒன்றுமே தெரியாது அவ்வளோ உலகம் அறியாமல் நான் இருந்தேன் அப்போது நான் ஒன்று ப்ரின்ஸிபல் கூப்பிட்டு சொல்கிறாங்கம்மா நீ மலேசியாவுக்கு போகிற எல்லாமே நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு நான் சொன்ன மலேசியா எங்கே இருக்குதுன்னு மலேசியாவுக்கு எப்படி போகணுன்னு கேட்டேன் அவர் சொன்ன ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னாரு ஐயோ எனக்கு ஒரே ஆச்சரியம் பார்த்திங்களா நான் நினச்சேன் நான் ஏசப்பா நான் போனோன்னு நினச்சேன் ஏசப்பா என்னோடய ஆதங்கத்தை கேட்டார் அப்போது எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோமா ஃப்ளைட்டுக்கு கூட நாங்கள் எல்லாத்தையுமே பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஃப்ளைட்டில் போய் ஏறி உட்காந்துருக்கேன் போல நான் கேட்குறேன் அப்பா எப்பப்பா ஃப்ளைட்டு வரும்னு சொல்லி அப்போ ஒருத்தர் என்ன பார்த்துக்க அறியும் இந்தியன் அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஃப்ளைட்டு கூட வித்தியாசம் தெரியாத இருந்த என்ன ஏசப்பா இன்றைக்கு வரைக்கும் ஏழு நாடுகளுக்கு பயணம் செய்து ஏசப்பா பற்றி சொல்லும்படியாக ஏசப்ப என்னை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கத்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பையனை வந்து பல இடங்களில் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தார் இந்த பயன்படுத்த உடனே நான் எங்கள் வீட்டில் இருக்கிற யாரையுமே சந்திக்க முடியாத ஒரு சூழல் சரிங்களா நான் பார்த்தது நாலு வயசு அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற யாரையுமே ரொம்ப பார்க்கவே இல்லை மோஸ்ட்லி நான் பார்க்கல அப்பா இறந்ததோடு நான் வெளில வந்துட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எம்ஏ முடிக்கும் போது அப்போ தான் நான் அம்மாக்கிட்டே போக ஆரம்பித்தேன் சரிங்களா அப்புறம் போயிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேருந்து எனக்கு எதிர்ப்பு அதிகமாக வர ஆரம்பிச்சிது ரொம்ப எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிது சரிங்களா இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் அக்கா நான் ஏழாவது படிக்கும்போது எங்கள் அக்கா வந்து இறந்துட்டாங்க சரிங்களா நான் சொல்லு எங்கள் அக்கா வந்து இறந்துட்டாங்க எங்கள் அக்கா பேர் வந்து சந்திரா சரிங்களா ஆல்ரெடி உங்களுக்கு நான் இந்த பேரை பயன்படுத்தியிருக்கிறேன் எங்கள் அக்கா பேர் வந்து சந்திரா இறந்துட்டாங்க எங்கள் எல்லாம் எங்கள் நாங்கள் விற்கிறோம் வணங்குறோம்ல அதனால் மோளம் அடிக்கிறது மாலை போடுறது எல்லாமே நடக்கும் எங்கள் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஆள்லாம் விட்டுட்டாங்க அப்போல்லாம் ஃபோன் கிடையாதுல எல்லா ஆளுங்களுக்கும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை பார்த்து சொல்கிறாங்க நீ வணங்குற கடவுள் நீ வணங்குறிய ஏசப்பான்னு சொல்கிறியே அந்த இயேசப்பா உண்மை உள்ளவனா நம்ம அக்காவை சந்திர அக்காவை உயிரோடு எழுப்புனார்னா நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன் அக்காவே ஏசப்பா ஏற்றுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அப்போதாங்க அதிகமாக ஏசப்பா மேலே நம்பிக்கை வந்துச்சு அதிகமாக அப்போ நான் ஏசப்பா ஒரே ஒரு குரலில் சொன்னேன் ஏசப்பா நீங்கள் ஜீவனுள்ள உள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஏன்னா நான் பைபிள் படிச்சிருக்கிறேன்ல ஜீவனுள்ள உள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் அக்கா உயிரோடு எழுந்தாங்கன்னா ரெ ரெண்டு ஆத்துமா ரட்சிக்கப்படும் நீங்கள் செய்யுங்க ஏசப்பா எங்கள் அக்கா உயிரோடு எழுப்புங்கன்னு சொன்னேன் இவ்வளோ தான் நான் சொன்னேன் இதுக்கு மேலே நான் எதுவும் பேசவே இல்லை ஏசுவின் நாமத்தை கொண்டு சொல்கிறேன் எங்கள் அக்கா படுத்ததை யாரும் எழுப்பலை எங்கள் அக்கா எழுந்து உட்கார்ந்தாங்க லெலுயா ஏசப்பட நாம மட்டும் மகிமைப்பட்டுட்டோம் எங்கள் அக்கா உயிரோடு எழுந்து உட்கார்ந்தாங்க இதை நீ யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க உயிர் அந்த வில்லேஜில் உயிரோடு எழுந்தாங்க அப்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க கத்தி சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் தான் நான் ஏசுவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அதுக்கப்புறமா எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க இப்போது ஞானஸ்தானம் எங்கள் அம்மா பேர் காட்டம்மாள்னு நான் சொன்னல எங்கள் அம்மா ஞானஸ்தானம் எடுத்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு அண்ணாளுன்னு பேர் கொடுத்தாங்க சரிங்களா எங்கள் அக்காவுக்கு சந்திரான்னு சொன்னல எங்கள் அக்காவுக்கு எஃப்சின்னு பேர் கொடுத்தாங்க இந்த ரெண்டு பேருமே நான் தான் செலக்ட் பண்ணேன் நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு பேரை நான் ரட்சிக்கும்படி ஏசு பையனுக்கு உதவி செஞ்சாங்க சரிங்களா இதுக்கு நடுவில் எது நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரையும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள மீட் பண்ண ஆரம்பித்தேன் மீட் பண்ண ஆரம்பித்தேன் யாரும் ரசிக்கப்படலை இவங்க ரெண்டு பேர் தான் ரசிக்கப்பட்டுருக்கிறாங்க அது இவங்களும் இன்னும் அதிகமாக இல்லை அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் போய் சபை நடத்த ஆரம்பித்தனேன் எங்கள் அண்ணி எங்கள் ஏசுன்னு சொன்னல ஒரு முகாந்தரம் உண்டு ஏசப்பாவுக்கு அந்த பேரை எங்கள் அப்பா ஏன் கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன்ல எங்கள் அண்ணன் பேர் ஏசு அந்த ஏசு அண்ணன் எங்கள் அண்ணி அண்ணி பேர் செல்வி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நல்லா கேளுங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒரு விக்கிரகம் இருக்குதுன்னு சொன்னால பூஜை போட்டு பூசை போடுறாங்க பூசை இந்த பூசை போட்டு கல் வச்சு எங்கள் அண்ணி ஒரு நாள் கூட தவறாது அப்படியே மஞ்சள் வச்சு கற்பூரம் வச்சு இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் பார்த்தவனே எனக்கு ஒரு வைராக்கியம் என் ஏசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் இருக்கும்போது இப்படியே தான் நான் சொன்னேன் உண்மையான தெய்வம் இருக்கும்போது இவங்க எப்படி இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு வெறி வந்துச்சு ஆனால் நான் அவங்க கிட்டே போய் சொல்லவே இல்லை ஏசப்பா தான் உண்மையை ஒவ்வொரு ஏற்றுக்கங்க அப்படின்லாம் நான் ஒன்றும் சொல்லலை ஏசப்பா கிட்டே ஜெபிக்க ஆரம்பித்தேன் அவங்களோட மிங்கில் ஆக ஆரம்பித்தேன் அவங்க கூட பேச்சு பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன் ஒரு பெரிய வயிற்று வலி எங்கள் அன்னிக்கு எங்கள் அண்ணி பேர் செல்வி ஒரு பெரிய வயிற்று வலி எங்கள் அன்னிக்கு அப்போது ஏன்னா எங்கள் அன்னிக்கு வயிற்று வலி வந்து எல்லாரும் வந்து குறி சொல்கிறவங்க அந்த பூசாரி எல்லாரும் வந்து பூஜை போடுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க இடத்த இந்த இடத்த உடைக்கணும் இதுக்குள்ளே எலுமிச்சை பழம் வைக்கணும் அப்போல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம் எலுமிச்சை பழம் வைக்கணும் அப்படி இப்படின்னு மந்திரிக்கிறாங்க ஆனால் எதுவுமே சுகம் கொடுக்கல எதுவுமே எங்கள் அன்னிக்கு சுகம் கொடுக்கல கீழே உருளாங்க அப்போது நான் சொன்னேன் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் சொன்னேன் அண்ணி உங்களுக்காக நான் ஜீவிக்கட்டுமா நான் ஜெபிச்சு சுகமாச்சுன்னா நீங்கள் ஏசப்பா ஏற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ம் ஏற்றுக்குறேன் எங்கள் அண்ணன் பார்த்து கேட்டேன் அன்னிக்கு சுகமாச்சா நீ ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கிறேன் நிச்சயமா ப்ராமிஸா நான் அப்படி தான் கேட்டேன் ப்ராமிஸா எஸ் ஏற்றுக்குறேன் ரைட் நான் முழங்கால் படிட்டேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன் எங்கள் அக்காவுக்கு உயிர் கொடுத்தது நீங்கள் தானே ஏசப்பா எங்கள் அன்னைக்கு இப்போ சுகமாகணும்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் பதினஞ்சு நிமிஷம் கழித்து அவங்க கண்ணை மூடி தூங்கிட்டாங்க லெலூயா தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயிற்று வழியே கிடையாது அப்போ அவங்களே என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தேன்னா அம்மா சொன்னாங்க தங்கிச்சு நானும் அண்ணனும் ஞானஸ்தானம் எடுத்துக்கு போகிறோம் லெலுயா இந்த ஞானஸ்தானம் கொடுத்தது நான் தான் நானும் அவங்களும் ஞானஸ்தானம் எடுத்துக்க போகிறோம் எங்கள் அண்ணன் பேர் முதல்ல ஏசுன்னு இருந்ததுல அதை கூட மாற்றணும் யோபுன்னு மாற்றணும் எங்கள் அண்ணி பேர் செல்வின்னு இருந்ததில்ல அதை ப்ரிசில்லான்னு சொல்லி மாற்றினேன் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் ஞானஸ்தானம் எடுத்து சபையில் இவங்க தான் மூப்பனார் இவங்க தான் ஒரு தூண் எங்கள் சபையில் ஸோ அப்படி ரெண்டு பேர் ரசிக்கப்பட்டது நாலு பேர் ஆயிடுச்சிங்களா அடுத்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் ரசிக்கப்பட்டு நாலு பேர் அப்புறம் மீதி இன்னும் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இன்னும் ஒரு அண்ணன் இருக்காங்க சரிங்களா இப்போது எங்கள் தங்கச்சி முதல்ல இண்டுவாக இருந்தா அதுக்கப்புறம் ஏசா கடந்து வந்துச்சு ஏசப்பாவை நல்லா ஏற்றுக்கிட்டாங்க ஞானஸ்தாரம்லாம் பெற்றுக்கிட்டாங்க ஆனால் என் தெரில திருப்பி அவங்க முஸ்லீம் கணவருக்காக தன்னை மாற்றிக்கிட்டாங்க இருந்தாலும் நான் இன்னும் பிடிவாதமாக தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க பிள்ளைங்கள்லாம் சண்டை கிளாஸ் வர ஆரம்பிச்சிச்சு நாலு பிள்ளைங்களும் சண்டை கிளாஸ் வர ஆரம்பிச்சிச்சு அவங்களும் ஏசப்பா மாற்றுவார்னு நான் நம்புகிறேன் சரிங்களா எங்கள் குடும்பத்தில் கட்டர் பெரிய பெரிய அதிசயங்களெல்லாம் செஞ்சார் ஸோ இப்படி நடந்துகிட்ருக்கிற சூழலில் கடவுள் எனக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்தாரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு அப்படியே ஊழியத்தில் என்னை நான் அர்ப்பணிச்சிட்டேன் அர்ப்பணிச்சுட்டு நான் வந்து சொன்னேன் ஏசப்பா கிட்டே ஏசப்பா நான் சாதாரணமாக தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒன்றும் பாஸ்டர் அப்படியெல்லாம் இல்லை நான் எப்படி மற்றவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னார் நான் என்னை கொண்டு உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி சிங்கப்பூர் தேசத்தில் ஒரு மூணு மாதக்கிட்ட நான் பாஸ்டருக்கு படித்து அங்கேயே ஒரு ஆர்டினேஷன் கொடுக்க முடியாது கத்தர் எனக்கு உதவி செஞ்சார் மலேசியாலும் சிங்கப்பூர்லேயும் ரெண்டுத்திலையுமே எனக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுக்க முடியும் ஏசப்ப எனக்கு உதவி செஞ்சார் அதுக்கப்புறம் வந்த அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னல கவர்மெண்ட் டீச்சராக திருநெல்வேலியில் இருக்கிறாங்கன்னு சொன்னல அந்த ஃப்ரெண்டு குடும்பமே இந்து இயேசுவை அறியாதவங்க என் அன்பு தேவடைய பிள்ளைகள் அவங்க அந்த அந்த என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்ன இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் செய்து அவங்க குடும்பமாக வந்து குடும்பம்னா அவங்க அவங்க தங்கச்சி அவங்க அப்பா அவங்க அம்மா நாலு பேர் நாலு பேர் என்கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக ஏசப்பா உதவி செஞ்சாங்க இன்றைக்கி சாட்சியாக இருக்கிறாங்க அவங்க அவங்க நாலு பேரும் அதில் ரெண்டு பேரும் பிளைண்டு ரெண்டு பேருக்குமே முழுசும் கண்ணு தெரியாது அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் முழுசும் கண்ணு தெரியாது ஆனால் கத்தர் அவங்கள பயன்படுத்துகிறார் ஸோ இப்படி ஊழியம் வந்து கடவுள் வந்து ஊழியத்தை அதிகரிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்ஏ முடிச்சிட்டேன் எம்ஏ முடிச்சுட்டு இப்போ நான் முக்கியமான கட்டத்துக்குள்ளே வந்திருக்குறேன் முக்கியமான கட்டம் நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா என்னோட சாட்சியை கேட்டு அழாத ஒருத்தரும் இருக்க மாட்டிங்கன்னு நான் நம்புகிறேன் உண்மையாகவே அழுகிறீங்கன்னா நான் வேணும்னுக்கு உங்களை வைக்கல கர்த்தர் உங்களை தொடுவார்னு நான் நம்புகிறேன் ஓகே நான் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணப்போ இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வச்சாங்கன்னா நான் வந்து நல்லா படிச்சிட்டேன் கேசட்டில் போட்டு ரேடியோவில் ரெக்கார்டிங்கில் அப்படியெல்லாம் நிறைய படிச்சிட்டேன் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகிறேன் எனக்கு வந்த ஸ்கிரைப் வந்து என்னோடய ஜூனியர் எம்ஏ படிச்சிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது யூஜிசி எப்படி எழுதணுன்னு கூட தெரியாது ஆனால் அவங்க அம்மா நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் எழுதுவேன் அப்படின்னாங்க சரிங்களா ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அவங்க பாட்டுன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரில நான் படித்தது எதுவும் அங்கே வரல லே லூயா நான் என்ன படிச்சுட்டு போனோம் அந்த கொஷின் ஒன்று கூட இல்லை ஆனால் நான் உழைச்சேன் சரிங்களா எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்துட்டு வெளியில் வந்தோன்னே முதல் செஞ்ச வேலை என்ன தெரியுமா என்னோடய ஹால் டிக்கெட்டை கிழிச்சு போட்டேன் ஏன்னா நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் ஹால் டிக்கெட் கிழிச்சு போட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவும் சொன்னாங்க நீ கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டாதான் ரிச்சர்ட்சன் அங்கு அவங்கள அப்பா அம்மா தான் கூப்பிடுவேன் நீ கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது எனக்கு ஃபோன் வருது என் க என்னோடய ஸ்க்ரைபு கிட்டேந்து என்னன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க யூஜிசி அப்படின்னு எனக்கு ஒரே சிரிப்பு நீங்கள் வேறு யார்தோ சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் பாஸ் பண்ணலை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு இல்லை 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 உங்கள் நம்பர் போட்டு பார்த்தா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஜேஆர்எஃப்லாம் பாஸ் பண்ணிங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க படிக்கிறது கூட வழி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்ட நான் இன்னொரு விஷயத்த கூட உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்கவே எனக்கு ஹெல்ப் பண்ண கூட யாருமே கிடையாது சரிங்களா ஆனால் இந்த ஜேஆர்எஃபில் பாஸ் பண்ணோடனே எனக்கு பதிமூணு லட்சம் கவர்மெண்ட் கொடுத்தது நீங்கள் எல்லாம் ஒரு அழிலியா சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இதை கேட்டுகிட்டுருக்கிற எல்லாரும் ஏசப்பா நான் மகிமைப்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன் பதிமூணு லட்சம் எனக்கு கவர்மெண்ட் கொடுத்தது சரி நான் எப்படி படிப்பில் கஷ்டப்பட்டேன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் ரொம்ப கஷ்டம் நான் படிக்கிற வயசில் என்னை பேரண்ட்ஸெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க யாருமே நான் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் விசிட்டர்ஸ் டே வந்துச்சுன்னா யாரும் வந்து பார்க்கவே மாட்டாங்க ரெண்டே ரெண்டு அவங்க இட்லி அந்த கறியெலாம் சாப்பிடும் போது எனக்கு ஆசையாக இருக்கும் ஒரே ஒரு இட்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன் ஃபீஸ் கட்ட வழி இருக்காது அப்புறம் எண்ணெய் சோப்பு அதெல்லாம் வாங்க வழி இருக்காது நான் படிக்கும்போது நிர்மலான்னு சொல்லி ஒரு மிஸ்ஸு நான் ஒன்னாம் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணும்போது அப்போவே எனக்கு நிர்மலான்ற ஒரு மிஸ்ஸு தான் எனக்கு வந்து எண்ணெய் சோப்புலாம் வாங்கி கொடுப்பாங்க நான் படிக்கிற வயசில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்தோன்னா ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஆஸ்திரேலியன் அவங்க வந்து ஜூடி ஜான் ரெண்டு பேர் எங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க அவங்க வந்து அக்காவுக்கு சோஷியல் ஒர்க்கராக வந்தவங்க அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு எனக்காக அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க என் படிப்புக்கு யூஜி தேர்ட் இயர் வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்காக ஸோ இப்படிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாருங்களேன் அந்த கஷ்டப்பட்டதுனாலே என்னவோ எனக்கு தெரியல ஏசப்பா வந்து அந்த எம்ஏ இந்த பிஹெச்டி ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து யூஜிசி இந்த ஜேஆர்எஃப் வந்து பாஸ் பண்ண வச்சு எனக்கு பதிமூணு லேக்ஸ் எனக்கு ஏசப்பா வந்து கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சாங்க நீங்கள் நம்புறீங்க இந்த பதிமூணு லேக்ஸ் சேர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அன்பான தேவனி பிள்ளைங்களே என்னோடய வந்த பணத்தில் முதல் முதல் ஒரு லேக்ஸ் ஒன் லேக் எடுத்து நான் கடவுளுக்கு போட்டு கொடுத்துட்டேன் இது ஏசப்பாக்கு இது ஏசப்பாக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா திருப்பி ஒரு ஃபைவ் லேக்ஸ் எடுத்து என்னோடய சச்சை கட்டுறதுக்கு நான் கொடுத்துட்டேன் இது என்னோடய ஷேர் சரிங்களா அப்படி ஏசப்பா வந்து என்னை வழி நடத்தினார் அதனாலே என்ன தெரில ஏசப்பாவை வந்து ஆசை வச்சுட்டே இருக்கார் சரி ஓகே அதுக்கப்புறமா இன்னொரு இது நடந்தது நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அப்போது என்ன ஆச்சுன்னா என்னோடய நாய் நான் வந்து எனக்கு வீடு கிடையாதுல எனக்கு சொந்த வீடு அது மாதிரி யாரும் நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் இல்லைல்ல இந்த ரிச்சர்டன் அங்கிள் வீட்டில் தான் நான் வளர்ந்த ஃபுல்லாக சரிங்களா இப்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் வெளியில் அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்னு பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணது எனக்கு வந்து இவங்க பிளான் பண்ணது ஆவியானவர் எனக்கு காட்டுறார் உன்னை வெளியில் அனுப்ப போகிறாங்க நீ எதுக்குமே ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் எனக்கு வேறு இடம் கிடையாது எனக்கு தங்க இடங்கன்னா நான் நல்லா வசதியாக இருந்துட்டேன் அவங்க வீட்டில் அவங்க ஒரு நல்லா பணக்காரரு வசதியாக நான் இருந்துட்டேன் அப்போது அதை நினச்சி 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 நான் சாப்பிடவே இல்லை கரெக்டாக இருபத்தி ரெண்டாந்தேதி நாலு மணிக்கு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எங்கே போகிறதுன்னு தெரியல என்ன எடுத்துகிட்டு போனோன்னு தெரியல கையில் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஒரே ஒரு பட்டயத்தை மட்டும் எடுத்துகிட்டு போனேன் தெரியும்ல பைபிள் பைபிளை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி கால்டிப்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு அழுகிறேன் ஏங்கி ஏங்கி அழுகிறேன் நான் எங்கே ஏசப்பா போவேன் நான் யாருக்கிட்ட போவேன் நான் யாருக்கிட்ட போய் எனக்கு அடைக்கலம் கேட்பேன் இந்த வயசில் அதோ எங் என்னோடய எங் ஏஜில் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி அழுகிறேன் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து கேட்குதுங்க அக்கா ஏன் அழுகுறீங்க ஏன் அழுகுறீங்கன்னு அழ அழ எனக்கு பசி அதிகமாகிடுச்சு பசிக்குது பயங்கரமாக பசிக்குது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல நான் சுடிதார் போட்டுருந்தேன் இந்த கால் வச்சு அப்படியே மண்ணில் அப்படியே கால் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன் அப்போ தேய்க்கும் போது ஒரு வாழைப்பழம் தோல் காஞ்சி போன ஒரு தோல் என் காலில் மாட்டுச்சு அதை எடுத்து என்னோடய ஷாலில் துப்பட்டாவில் நல்லா தொடைச்சிட்டு வாயில் போட்டு அப்படி மென்று சாப்பிட்றேன் ஏன்னா அவ்வளோ பசி நான் அந்த வாழப்பழம் தோல் எடுத்து சாப்பிட்றேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பசியே இதுவான மாதிரி இருக்குது பிள்ளைங்கள்லாம் வந்து கேட்குதுங்க ஏன் அழுகுறீங்க ஏன் அழுகுறீங்கன்னு ஆனால் எனக்கு காரணம் சொல்ல தெரியல எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படியே என் பாட்டுன்னு நான் போகிறேன் ஒரு ஓலை குடிசு ஒரு சர்ச்சி அதில் போய் படுத்துட்டேன் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு நான் வந்து எந்திரிச்சு போகிறேன் எங்கேயாவது போயிடலாம் அடுத்தது முடிவு பண்ணிட்டேன் எங்கேயாவது போயிடலான்னா நம்ம செத்து போயிடலாம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் வீட்டை விட்டு நம்மளை அனுப்பிட்டாங்களே நம்ம எங்கே போவோம் யார்கிட்ட போவோன்னே அடைக்கலமே நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது செ இப்போ போய் செத்து போயிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக விம்கோ ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விம்கோ தண்டவாளம் அந்த தண்டவாளத்தில் போய் படுத்துட்டேன் எனக்கு அந்த அனுபவம் இன்னும் மறக்கவே முடியாது அந்த தண்டவாளத்தில் போய் படுத்துட்டேன் செத்து போயிடலான்னு போய் படுத்துட்டேன் ரெண்டு செகண்டு தான் ட்ரெயின் வரப்போகுது எக்ஸ்பிரஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு செகண்ட் தான் அந்த ட்ரெயின் மட்டும் வந்திருந்தா இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் ஆனால் கற்றுடைய கிருவைனால ரெண்டு போலீஸ் என்னை தூக்கி போட்டாங்க தூக்கி வெளியில் போட்டோன்னே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவங்க என்னை கேட்டாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் இந்த வாலிப வயசில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அவங்கள பார்த்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு இட்லியும் ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கி கொடுத்திங்கன்னா போதும் ஒன்று என் பிரச்சனையே இதுதானே எனக்கு பசி வேறு வழி தெரியல யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல அப்போ நான் சொன்னேன் எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு அந்த போலீஸ் ரெண்டு இட்லி ரெண்டு மூணு இட்லி வாங்கி கொடுத்தாரு மூணு இட்லி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தாரு அப்படியே சாப்பிட்டுட்டு நடந்து போகிறேன் நடந்து போகும்போது சொல்கிறேன் எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை எங்கே போகணுன்னு வழி தெரியல இனிமேல் நீங்கள் தான் ஏசப்பா நீங்கள் தான் இனிமேல் எனக்கு நீங்கள் எல்லாமே செய்வீங்கன்னு நான் நம்பி வந்திருக்குறேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஒரு வீட்டில் போய் இடம் கேட்குறேன் நிறைய வீடு கதவை தட்டி கதவை தட்டி கேட்டேன் யாருமே என்ன சேர்த்துக்கல ஒரே ஒரு அம்மா அவங்க கடவுளை அறியாதவங்க அவங்க எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க இந்த ரூமில் நீங்கள் தங்கிக்கங்க ரெண்ட் ஆனால் கொடுத்துடணும் கரெக்டாக அப்படின்னாங்க நான் எங்கே போய் ரெண்ட்டு கொடுப்பேன் யார் எனக்கு வேலை கொடுப்பா பாருங்களேன் யார் எனக்கு வேலை கொடுப்பா அதுவும் நான் பிளைண்டுனா இன்னும் எவ்வளோ கேவளமாக இருக்கும் எனக்கு யார் வேலை கொடுப்பா எங்கே போகணும்னு எனக்கு தெரியல சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ கூட எனக்கு இந்த பசி நைட்டு எப்படி சாப்பாடு ஒன்றுமே புரியல அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் ரெண்டு நாள் போச்சு ரெண்டு நாள் வரைக்கும் எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கல சாப்பிட்டேன்னு கேட்பாங்க சாப்பிட்டேன்னு சொல்லிவிடுவோம் அவசர உணர்கிட்ட ரெண்டு நாள் போச்சு மூணாவது நாள் இங்கே நம்பவே மாட்டிங்க இந்த பூந்தமல்லி பழஞ்சூர் சர்ச்சில் பாஸ்டர் ஆப்ரகா முருகவேல்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அவங்க ஒய்ஃப் வனஜாம்பிகேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து எனக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தப்போ எனக்கு தெரியும் அவங்கள அவங்க என் கூட பேசுவாங்க அங்கேயும் எனக்கு சாப்பாட்டு பிரச்சனை சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படி ஃப்ரெண்டு இப்போ மூணு நாள் கழித்து என்னை பற்றி கேள்விப்பட்டு அட்ரஸ் வாங்கி தேடிட்டு வராங்க வரும்போது ஒரு சாப்பாடு பிரியாணி வாங்கிட்டு வராங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் இவ்வளோ நாள் பசியாக இருந்திருக்குறேன் அதை பார்த்தோன்னே என் மனசு எப்படி இருந்திருக்கோம் அப்படியே அந்த அவங்கக்கிட்ட நான் பேசவே இல்லைங்க அந்த பார்சலை பார்த்து துடித்தேன் இதை கொடுங்க முதல்லன்னு சொல்லி அப்போ தான் அப்போ தான் அவங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இவ்வளோ கஷ்டப்படுறியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு இப்படியே என்னோடய லைஃப் வந்து போயிட்டே இருந்துச்சு அப்போது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது எதுக்குமே வித்தியாசம் தெரியாது இது குழம்புனா என்ன கேஸ் எப்படி பார்த்தோம் நிறைய டைமு அடுப்பில் இப்போ இட்லி எல்லாம் நீங்கள் ஊற்றி வைக்கிறீங்களா எவ்வளோ நேரம் ஒரு பத்து நிமிஷம் இட்லி வேகணும்னு நினைப்பீங்க எனக்கு தெரியாது ரெண்டு மணி நேரம் இட்லி வேகணும் போலுன்னு நினச்சிட்டு குளிச்சுட்டு வந்து எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து பார்ப்பேன் இட்லி சட்டி கருகி போய் கிடக்கும் எனக்கு தெரியாது எப்படி பண்ணணுன்னு கூட தெரியாது ஆனால் என் ஆவியானவர் என்னை வழி நடத்தினார் என் ஆவியானவர் என்னை வழி நடத்தினார் இன்றைக்கி நல்லா சமைப்பேன் எனக்கு என்னக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு சமைப்பேன் மற்றவங்களும் சாப்பிட்ற அளவுக்கு நான் சமைப்பேன் ஏசப்போ எனக்கு அவ்வளோ ஞானம் கொடுத்துருக்காரு சரி இப்படியே போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக இருந்து தான் ஆனால் வந்து ரிச்சர்டன் அங்கிள் சொன்னல அப்பா என்னை வளர்க்குறவர் அவர் மட்டும் என்னை விடவே இல்லை இவங்க பிள்ளைங்களுக்கு மத்தியில் கூட என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படியெல்லாம் ரொம்ப பண்ண ஆரம்பித்தார் ஸோ இப்படி என்னோடய லைஃப் வந்து கடந்து போயிட்டே இருந்துச்சு அப்போது ஒரு நாள் குக்கரில் சாப்பாடு வைக்கிறேன் சாப்பாடு வச்சுட்டு அரிசி வச்சுட்டு விசில் கொடுக்குது ரொம்ப பசிக்குது இறக்க போகிறேன் ஏ ஆஃப் பண்ணிவிட்டேன் இறக்க போகிறேன் ஆவியான சொல்கிறேன் அதை ஓப்பன் பண்ணாத ஏன் அப்படின்னு கேட்குறேன் எப்போவுமே நம்ம ஓப்பன் பண்ணாத இங்கே போகாத இதை செய்யாதனா தான் நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோம் அப்படிதான் எனக்கும் தோணுச்சு ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆவியானுடைய எச்சரிக்கை பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பள்ளி இருக்குங்களா இந்த பள்ளி அப்படி துண்டு 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 துண்டாக இருக்குது சாப்பாட்டில் வெந்து அதனால தான் ஆவியானவர் என்னை எச்சரித்தார் பழகு இது தாங்க என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நான் ஒரு ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது வைக்கும்போது வைக்கும்போதெல்லாம் ஏசப்பா என்னை வழி நடத்துகிற விதத்தை நான் பார்ப்பேன் கத்தரை என்னை பாதுகாக்கிற விதத்தை பார்ப்பேன் ஸோ இதே மாதிரி என்னோடய ஊழியத்தில் ஏசப்பா நிறைய மராக்கள் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டேன் ரொம்ப ஆசைப்பட்டேன் எல்லோரும் டிவியில் பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க ஏசப்பா எனக்கு எந்த வாய்ப்பும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க எப்படி எனக்கு ஏசப்பா சான்ஸ் கொடுத்தான்னு இப்போ கூட நான் நினச்சி பார்க்கறேன் ஏசப்பா நான் நித்தியம் சேனலில் மகிமையின் சேனலில் இதுலையெல்லாம் பேசும்படி ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒருத்தர்கிட்ட இன்னைக்கு என்னோடய சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி பிரதர் டேனியல் பிரதர்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க சிஸ்டர் நான் எல்லாமே இலவசமாக பண்ண போகிறேன் பாடல் கூட நான் இலவசமாக பண்ண போகிறேன் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எனக்கு அப்போ தான் அவர் சொல்லும் எனக்கு இந்த இன்சிடெண்ட் ஞாபகம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் உண்மையாகவே கத்தர் அவங்கள ஆசிர்வதிப்பார் அவங்களுடைய ஊழியத்தை ஆசிர்வதிப்பார் இந்த அந்த வருஷத்தில் ஒருத்தர் கிறிஸ்டோஃபர்னு சொல்லி ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார் அவர் வந்து நிறைய பேரை பாட வச்சுட்டு இருந்தார் அப்போ நான் போய் அவர்கிட்ட கேட்டேன் அங்கிள் நான் நல்லா பாடுவேன் அங்கிள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அங்கிள்னா அப்போ அவர் சொன்னார் ஒரு பாட்டுக்கு பதினேழாயிரரூபா கொடுக்கணும் உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் எங்கங்க நான் வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு எதுவுமே இல்லை எந்த சோர்ஸும் கிடையாது நான் எப்படி கொடுக்க முடியும் அப்போ நான் நினச்சேன் என் கனவுலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது நான் பாட்டு போனோன்னு ஆசைப்பட்ட வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் ஆவியானவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் இல்லை உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ தொடர்ந்து தொடர்ந்து விசுவாசமாக இரு நீங்கள் நம்புவீங்களா நான் எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்த ஜபம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்த ஜபம் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் ஜெபிச்சேன் பாருங்க ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் ஜோம் பண்ணேன் அப்போது மே ஒன்றாந்தேதி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது இப்போது இருபத்தி மூணில் மே ஒன்றாந்தேதி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது என்ன வாய்ப்புனா யாருன்னே தெரியாது ஒருத்தர் நான் நித்தியம் டிவியில் லைவ்வில் பாடிக்கிட்டு இருக்கிறேன் லைவ் ப்ரோக்ராமில் பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்போது அந்த மியூசிக் போடுறவர் இந்த கீபோர்டு போடுறவர் வாசிக்கிறவர் என்னோட பாட்டை கேட்டுட்டு இந்த ஒரு 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 பல்லவி மட்டும் பாரு பாருங்கள் வாய்ஸ் சரியாக வரல ஒரே ஒரு பல்லவி மட்டும் பாரு ஒரு நாளும் என்னை மறைவா தெய்வம் நீரே நஞ்சியோடு உண்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மரவா தெய்வம் நீரே நஞ்சியோடு உண்மை துதிக்கிறேன் நன்றி நன்றி சுவி இந்த பாட்டை நான் நித்தியம் சேனலில் லைவ்ல பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த பிரதர் இந்த பாட்டை கேட்டிருக்கார் போல் இதை கேட்டுட்டு போய் ஒரு மாதம் கழித்து எனக்கு கால் பண்ணார் ஒரு மாதம் கழித்து கால் பண்ணிணார் அவர் என்ன கால் பண்ணார் சிஸ்டர் நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் வாய்ஸுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் உங்களை கத்தோடைய நாமத்தினால உங்களை நான் பயன்படுத்த போகிறேன் நான் எழுதின பாட்டை அனுப்புகிறேன் நீங்கள் அதை பாடி பார்த்துக்குங்க பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னார் என் அன்புதேனுடைய பிள்ளைகளே நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டிங்களோ அப்போ நான் கிட்ட அழுதேன் ஆனந்த சந்தோஷம் அழுத ஏசப்பா என் கனவு நிறைவேற போகுது என் ஆசை நிறைவேற போகுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணில் எனக்கு நல்ல ஒரு மேலே நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது மே மாதத்தில் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவுக்கு வர சொல்லி எனக்கு பாட்டு கொடுத்து அதை நான் மனப்பாடம் பண்ணி நான் பாடும்படியாக இசை என் யூடியூப்ல எல்லாம் பா போட்டிருக்குறேன் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் பாடும்படியாக ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சார் இது ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா நான் நினைச்சது இன்னும் நடக்கலையே என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்தது இன்னும் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு பிரதர் ஷேர் பண்ணும்போது கூட டேனியல் பிரதர் ஷேர் பண்ணும்போது கூட சொன்னாங்க சிஸ்டர் இங்கே ஸ்டூடியோ வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் தேவைகளெல்லாம் ஏசப்பா சந்திக்கணும் ஆனால் எல்லாேருக்குமே இலவசமாக என்ன மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு பாட்டு பாடுறது கூட எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ எனக்கு இந்த தேவையெல்லாம் சந்திக்கணும் நிச்சயமாக இதை பார்க்குற எல்லாருமே நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க பிரதருக்காக அவங்களோட கிரைஸ்ட் காலிங் ஊழியத்துக்காக நீங்கள் எல்லோருமே ஜோம் பண்ணுவீங்க ஸோ நிச்சயமாக ஏசப்பா ஆசீர்வதிப்பார் என் வாழ்க்கையில் இன்னும் 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 கூட நிறைய அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்சுக்கிட்டே இருந்தார் எனக்கு ஊழியத்தை கொடுத்தாரா ஓகே என்னோடய வாழ்க்கையில் அதிசயம் செஞ்சாரா இன்னும் ஒன்று சொல்ல போகிறேன் இப்போ ரொம்ப முக்கியமானது சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சரிங்களா நான் நடந்தது நான் சொ நான் சொல்கிறது எல்லாமே இயேசுவி நாமத்தினால அவட நாமத்தை கொண்டு நான் சொல்கிறேன் சரிங்களா இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி என்னோடய வாயில் இங்கே ஒரு கட்டி வந்துச்சு குட்டியாக உள்ளுக்குள்ளே கட்டி வந்துச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா கட்டினாலே நம்ம எல்லோரும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சோம்ல அந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போ எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் ரிச்சட்ஸன் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் பா மாதிரி ஒரு கட்டி இருக்குதுப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஃபோன் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறீங்களான்னு சொல்லி அப்பா அவர் சொல்கிறாரு அப்பா கரெக்டாக தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க உனக்கு வந்து ஒரு வேலை கேன்சராக இருக்கும் போல இருக்குது ஏன்னா இந்த கட்டி அப்படி தானே வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு வந்து அந்த நம்பிக்கை கிடையாது இருக்கட்டும்ப்பா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்போது இருக்க 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 பெருசாக ஆரம்பிச்சிச்சு ரொம்ப இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு முடியெல்லாம் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு இப்படி ஒரு அறிகுறி இருந்தாலே கேன்சர் தானே ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படாமையே போயிட்டே இருந்தேன் காலேஜுக்கு போக ஆரம்பித்தேன் அப்படி போயிட்டே இருந்தேன் சரி என் மைண்டில் ஒன்று தோணுச்சு நம்ம போய் ஒரு செக் பண்ணிடலாமேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு டாக்டர் அவங்கக்கிட்ட போய் எனக்கு ஒரு செக்கப் பண்ணிவிடுங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க சும்மா இது எதாவது ஒரு சூடு கட்டியாக இருக்கும் அப்படின்னாங்க சரி இருந்தாலும் நம்ம பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டாங்க ரிப்போர்ட் சொல்ல வராங்க அவங்களால சொல்ல முடியல அவங்க சொன்னாங்க ஜபா நான் ஒன்று சொல்லுவேன் நீ கோச்சிக்க மாட்டேன் தப்பாக நினச்சிக்க மாட்டல அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் எப்போவுமே தப்பாக நினைக்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்க இல்லை உனக்கு கேன்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் ஆனால் நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன் ஏசப்பா நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு ஒரு நன்மை இருக்கும் அது ஒரு காரணம் இருக்கும் நான் இங்கே இந்த சாட்சியை சொல்லும்போது கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா கத்தர் ஒரு முகாந்தரம் இல்லாமல் என்னை உங்களோட உங்கள் மத்தியில் பேச வச்சுருக்க மாட்டார் ஏதோ ஒரு நோக்கம் சரிங்களா அப்போது இவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இருந்தது வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போய்ட்டு பெருசாகிடுச்சு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவ்வளோ ஆகிடுச்சு இவ்வளோ பெருசாக செக் பண்ணிங்களான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அதான் இருபத்தி மூணு ரெண்டில் டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி நான் சொன்னது ஆ ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு தேதி நாலு மணிக்கு நான் எங்கள் அப்பா ரிச்சர்ட்சன் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு கல் மலை நான் உட்காந்துருக்கேன் அவங்க சேர்மலை உட்காந்துருக்காங்க என்னோடய வாயில் ஒரு விரல் வச்சு அந்த கட்டியில் வச்சுட்டு அவங்க ஜோம் பண்ணுறாங்க ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் நானும் அவங்க கூட சேர்ந்து ஜோம் பண்ணுறேன் ஆனால் என் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டம் நான் அப்போ சொல்கிறேன் ஏசப்பா இது மட்டும் எனக்கு சுகமாகலைன்னா நான் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் நடத்த முடியாது நான் ஊழிய செய்ய மாட்டேன் நான் வெளியில் போயிடுவேன் என்னோடய உயிருக்கு கூட கேரண்டி கிடையாது நான் இசுப்பாக்கிட்டே தான் சொன்னேன் அப்பா ஜோம்மண்ண ஆரம்பித்தாங்க நானே ஜோம்மனை நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாலே காலுக்கு நாலே காலுக்கு இந்த கட்டி எங்கே இருந்ததுன்னு கூட தெரியல சுத்தமாக கியூராகிடுச்சு ஏசுவியை நாமத்தை கொண்டு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன அந்த அடையாளம் கூட இல்லை இப்போ கூட நான் நாக்கை வச்சு அப்படியே தேடி பார்ப்பேன் ஏதாவது ஒரு அடையாளம் தான் காமிக்கலாமே அப்படின்னு இயேசு நாமத்தில் ஒரு அடையாளம் கூட இல்லை நான் ஏசப்பா கிட்டே கேட்டேன் ஏசப்பா இந்த கேன்சரை ஏன் எனக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன் அப்போ ஆவியானவர் சொன்னார் அவர் சொல்கிற விதம் பாருங்களேன் எத்தனை கேன்சர் பேஷண்ட்டு உங்ககிட்ட வந்தாங்க ஜோவம் பண்ணுறதுக்கு உண்மை அது ஃபோன் காலில் வந்துட்டே இருப்பாங்க நான் வந்து சாதாரணமாக ஜோவம் பண்ணுவேன் ஏன்னா கேன்சர்னால் எனக்கு என்னான்னு தெரியாது சாதாரண ஒரு நோய் அவ்வளோ அப்படின்னு நினச்சி தான் நான் ப்ரேர் பண்ணுவேன் ஆனால் ஆண்டவர் சொன்னார் எத்தனை கேன்சர் பீப்புள் உங்ககிட்ட வந்தாங்க அவங்களுக்கு நீ பாரப்பட்டு ஜோம் பண்ணியா இப்போ தெரிஞ்சிருக்கும் அந்த வழி என்னான்னு தெரிஞ்சுருக்கேன் ஏன்னா நல்லா வலிச்சுது எனக்கு அந்த வழி என்னான்னு தெரிஞ்சிருக்கோம் இனிமேல் நீ அவங்களுக்காக ஜோம் பண்ணுவில இயேசுவி நாமத்தினால் நான் சொல்கிறேன் எனக்கு க்யூர் ஆன அப்புறம் என்கிட்ட வர கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஜோம் பண்ணும்போது ஒரு அம்மா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒரு வயசு நாற்பத்தி ஒரு வயசு அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சரு இந்த மெய்யூர் திருவள்ளூர் மெய்யூர் அந்த மெய்யூரில் என்னோடய பாட்டு புக்கு ஒன்று போட்டிருக்கேன் அதில் சாட்சி இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த அம்மா என் நம்பர் வச்சு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி அம்மா டாக்டர் சொல்லிட்டாரு ஸ்கேன் எல்லா ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லிட்டாரு இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாளில் பிரஸ்ட்டு எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாரு டாக்டர் தான்மா சொல்லியிருக்காரு ஆனால் நான் நம்புகிறேன் நீ ஜோ பண்ணி ஏசப்பா எனக்கு சுகம் கொடுப்பாரு நான் நம்புகிறேன்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன் சரிங்க ஒரு அஞ்சு நாள் எனக்கு டைம் கொடுங்க நீங்க அது வரைக்கும் ஃபோன் பண்ணாதீங்க நீங்க அஞ்சு நாள் டைம் கொடுங்க நான் அஞ்சு நாளும் பத்து மணி இருந்து பதினோரு மணி வரைக்கும் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன் அந்த அம்மாவுக்காக அந்த 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 அம்மா பேர் வந்து கரிசனாவும் ஏதோ ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை காலை தான் எதோ பேசணும் ஜெவம் பண்ணுவேன் டெய்லி ஜவுன் பண்ணுவேன் இந்த அம்மா மூணு நாள் கழிச்சு ஃபோன் அடிக்குது நான் நினச்சிட்டேன் ஓ டாக்டர் சொன்னார் இந்த அம்மா ப்ரெஸ்ட் எடுத்துட்டாங்க போல இந்தம்மா அதனால்தான் ஏசு இல்லைன்னு சொல்ல வருது போலதுன்னு ஃபோனே அட்டன் பண்ணல ஃபோனே அட்டன் பண்ணலை நான் அப்புறம் சரி வேறு வழி இல்லாமல் சும்மா பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு ஃபோனை அட்டன் பண்ண நான் அலோ அப்படின்ற அந்தம்மா சொல்லுது சிஸ்டர் ஏன் மெல்லமாக சொல்கிறீங்க சத்தமாக சொல்லுங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா எனக்கு என் பிரெஸ்ட் கேன்சரை ஃபுல்லாக குணமாக்கிட்டாரு டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்களாம் எங்கே இருக்குது அந்த கட்டினே தெரியாத அதை மறைஞ்ச இடம் எங்கேன்னு கூட தெரியலையா ஏசப்பா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அதிசயம் இதுக்கு தான் ஏசப்பா எனக்கு கேன்சர் கொடுத்து மற்றவங்களுக்காக என்னை ஜெபிக்க வச்சுருக்கிறார் என்னோடய ஊழியத்தில் கத்த செய்த அற்புதம் இதெல்லாமே நான் கத்திர நம்புகிறேன் ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்கிற கத்திர உண்மையாக தேடுறவங்க யாராக இருந்தாலும் உண்மையாக அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அப்போ ஏசப்பா யார் உண்மையாக நோக்கி பார்க்குறோமோ அவங்க வாழ்க்கையில் அதிசயம் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்களேன் சடயங்குப்பம் என்னோடய சடயங்குப்பத்தில் என்னோடய சர்ச் இருக்குல்ல அந்த சர்ச்சில் ஆராதனைலாம் முடிச்சுட்டு வெளியில் வரேன் ஒரு அம்மா அவங்க பேர் வந்து போனா புவனேஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ராஜேஷ் சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் இந்த ராஜேஷுன்ற தம்பி வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு போனவங்க அதுக்கப்புறம் இந்துவில் போயிட்டாங்க அவங்க மேலே ஏதோ விக்ரகம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த அம்மாவுக்கு நாலு வாட்டி அபாஷனாக இருக்குது இந்த விஷயம் எனக்கு தெரியாது நாலு அபர்ஷன் ஆகிடுச்சு இனிமேல் எனக்கு குழந்த பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க நானும் அது வந்து என்னோடய சொந்த ஊர் அப்போ நான் அந்த அம்மாவுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக போனால் ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கோன்னு நீ சொல் அப்படின்னு சொல்லி நான் எதை நம்பி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் உடனே சொன்னேன் அம்மா உனக்கு குழந்த பிறக்குமா ஆவியானவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு உடனே போயிட்டேன் ஏன்னா அந்த அம்மா விவரம்லாம் கேட்க போதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்புறம் ஒரு மூணு நாளுக்கு நாள் கழித்து அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க எடுத்து என்னான்னு கேட்குறேன் இந்த மாதிரி வந்து ஒய்ஃப் வந்து ரெண்டு மாதம் கன்சீவாக இருக்கிறாங்களா டாக்டர் இப்போ தான் சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து நாலு முறை நாலு முறை அபர்ஷன் ஆயிடுச்சுல அது ஒரு பயம் நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன் ஏசப்பா இந்த அம்மாவோட கற்பத்தை வந்து கலைக்காதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்போ நான் ஒரு அடையாளம் அந்த அம்மாவுக்கு ஏழு மாதம் ஆகிடுச்சி நான் ஒரு அடையாளம் வைக்க சொன்னேன் ஏசப்பா கிட்ட ஏசப்பா டிசம்பர் இருபத்தி தேதி பத்து மணி காலையில் பத்து மணிக்கு நான் ஆராதனை ஆரம்பிக்கும் போது அந்த அம்மாவுக்கு குழந்தை போறக்கணும் ஒரு ஆண் குழந்தை நீ அந்த அம்மா கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஏசப்பா டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி பத்து மணிக்கு அந்த அம்மா வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னென்னா என் ஒய்ஃபுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஒரு ஆம்பளை குழந்த பிறந்திருக்கு ஏசப்பாவுக்கு மட்டும்தான் மகிமை உண்டாகணும்னு சொல்லிட்டு ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நம்ம எதை கேட்டாலும் என்ன பண்ணுவார் தருவார் இப்படி ஒரு அற்புதத்தை ஏசப்பா வந்து என்னோடய ஊழியத்தில் நிறைய அற்புதங்கள் நிறைய நிறைய அற்புதங்களை ஏசப்பா வந்து ஊழியத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு வந்து இது முடிவே இருக்காது முடிவே இன்னைக்கு நான் நிற்கதும் நிர்மலமாகாது இருப்பதும் ஏசப்போட சுத்த கிருபை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் வாடகை வீட்டில் இருந்தேன் மூணு முறை வீடை மாற்றிக்கிட்டே இருந்தேன் கோவிட்ல போய் ஊழியை செஞ்சுட்டு வரேன் ஊழியை செஞ்சுட்டு வந்தேன்னு எங்கள் ஹவுஸ் ஒன்றை சொல்கிறார் நீங்கள் வீட்டை காலி பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த ஊழியங்கிழலாம் போகக்கூடாது ஆனால் அவங்க கத்திர அறியாதவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீடை மாற்றிட்டேன் இந்த கோவிட்லேயே நான் வீடை மாத்துறேன் மாற்றிட்டு வந்து ஏசப்பா கிட்டே ஏசப்பா இதுதான் லாஸ்ட்டு இன்னொரு முறை நான் வாடகை வீட்டுக்கு போகக்கூடாது இதோடு எனக்கு நீங்கள் சொந்த வீடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் அன்பு தான் எப்படி பிள்ளைங்கள நான் என்றைக்கு கேட்டணும் அடுத்த வருஷமே ஏசப்பா எனக்கு சொந்த வீடு கொடுத்துருக்காரு இன்றைக்கி நான் சொந்த வீடு ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்காரு அதே மாதிரி கேட்டேன் எசப்பா என்னால் நடந்து நடந்து நான் இன்னும் எவ்வளோ தான் எசப்பா ஊழியம் செய்வேன் எனக்கு ஒரு கார் கொடுங்களேன் எசப்பானு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு நாள் காலையில் நான் அஞ்சரை மணி சண்டே சர்ச்சில் படுத்துட்டுருக்குறேன் என்னோட சர்ச்சில் படுத்துட்டுருக்குறேன் அஞ்சரை மணிக்கு கடவுள் எனக்கு அப்படியே காமிக்கிறார் இந்த ஸ்கோடா காரு அந்த கலர் அந்த ரெட் கலரு எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிட்டு இது உனக்கு தான் போ இன்னைக்கு எட்டரை மணிக்கு இது நடக்கும்னு சொல்கிறார் பாருங்க எவ்வளோ ஃப்ரெண்டு மாதிரி ஏசப்பா நம்முடைய நண்பர் அப்படி தான் பேசுவார் எட்டரை மணிக்கு இந்த கார் ஒன்று கிடைக்க போகுது பாரு அப்படின்றார் ஆச்சரியப்பட்டு போனேன் எட்டரை மணிக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் என் தங்கச்சி ஹஸ்பண்ட் பேசுகிறார் இந்த காரை காமிச்சிட்டு இது நல்லா இருக்குதா பாரு ஜப்பா இது உனக்கு தான் ஜப்பான்னு சொல்லிட்டு எடுத்த அடுத்த நாள் என் வீட்டில் அந்த கார் வந்து நிற்கிது நான் ஏன் இதை சொல்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க நான் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன ஒரு பழவி பாடுறேன் பாருங்கள் குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே நீங்கள் தாயெல்லாம் ஏசப்பா விட்டா யாரும் இல்லைப்பாம் இவ்வளோதாங்க நான் குப்பை ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேன்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க இன்றைக்கி மட்டும் நான் இப்படி இருக்கிறேனே நான் ஒரு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய பொண்ணு ஆனால் ஏசப்பா எனக்கு இவ்வளோ உயரத்தில் வச்சுருக்காரு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை நான் டாக்டரேட் முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு ஆனால் ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்கிறார் சொல்கிறார் மா நீ வேலைக்கு போகமாட்டேன் உனக்கு வேலையெல்லாம் கிடைக்காது நீ ஊழியை மட்டும் தான் செய்வேன் ஃபுல் டைம் ஊழிய நீ செய்ய போகிறேன்னு நான் சொன்னேன் ஏசப்பா இந்த ஏசேக்கியாவுக்கு வியாதி வந்தபோது ஏசையா கிட்டே சொல்லுவார் திருப்பி என்ன பண்ணுவார் பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுக்கனு போய் சொல்லுன்னு சொல்லுவார் எதையும் ஏசப்பாவில் மாற்ற முடியும் நான் கிட்ட சொன்னேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க நான் கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு பதில் கூட எனக்கு தெரில அழுகனா அழுக ஏன்னா தொண்டை ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஒரு குழந்தை அடக்க ஆறாதுன்னு முடிச்சுட்டு போகிறேன் அப்போ தான் வீட்டுக்கு வந்து நான் ஜோம் பண்ணுறேன் ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது அம்மா நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்ட எப்படி செலக்ட் ஆனேன்னு கேளுங்களேன் இந்து எங்கள் பிரின்ஸ்பல் கருப்பன் அவர் பேர் கருப்பன் சார் அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க நம்ம இந்த கோட்ல எல்லாம் இதுலாம் எடுப்பாங்க க்ளாஸ்லாம் எடுப்பாங்க அவங்க ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க இந்த கருப்பன் சார் மா எப்படி தெரியுமா ஏசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாருல உனுக்கு உனுக்கு அவர் அப்படி தான் சொன்னார் உன்னோட தெய்வம் ஏசு இருக்கிறாருல அந்த தெய்வம் உன்னோட முகத்தை எனக்கு காமிச்சார் உனக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொன்னார் நீ எந்த பணமும் கொடுக்க வேணாம் நீ வந்து ஜாயின் பண்ணுனார் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் நினச்சேன் ஏசப்பா ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் ஒரு பேகை மாட்டிக்கிட்டு ஒரு மேடம் மாதிரி நான் போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஏசப்பா ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் ஜாயின் பண்ணேன் இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த வேலையில் இருக்கிறேன் என் என்னை சொல்லுவாங்க அடிக்கடி அப்ரிஷியேட் பண்ணும்போது சொல்லுவாங்க எழுபது கெஸ்ட் கெஸ்ட் லெக்சர்ஸில் நம்பர் ஒன் நீங்கள் தான் அவ்வளோ நல்லா பாடம் எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் ஏசப்போட நாம வந்து தூஷிக்கப்படக்கூடாது ஏசப்போட நாம வந்து மகிமைப்படணும் ஏசப்பா என்னை அப்படி வழிநடத்திட்டு வராங்க என் வாழ்க்கையே ஏசப்பாக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் எனக்கு செய்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக செய்வார் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா ஏசப்பா உங்களுக்கும் நிச்சயமாக அற்புதம் செய்வார் நான் ஒன்று சொல்லுறேன் உங்ககிட்ட இன்றைக்கி பெண்கள் ஊழியம் செய்கிறோம் இல்லை பெண்கள் வந்து தனிமையாக நின்று ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சிலர் வந்து அதை வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அவர் அவர் அற்பமாக நினைக்கிறாங்க நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் உங்களால் முடிஞ்சால் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஊக்கப்படுத்துங்க சரிங்களா முடியலையா நீங்கள் விட்டுருங்க ஆனால் இப்போது நிறைய பெண்களை வந்து தவறாக நான் என்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய கவுன்சிலிங் நிறைய என்கிட்ட வருவாங்க ஊழியக்கார பெண்கள் கூட இப்போது சிஸ்டர் நம்ம ஊழியம் செய்கிறோன்றத்துக்காக நம்மளை அவங்க அடிமைப்படுத்த விரும்புகிறாங்க நம்மளை தவறாக பயன்படுத்த விரும்புகிறாங்கன்னு சொல்லி நான் என்ன ஒரே ஒன்று தான் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படி உங்கள் உங்கள் தங்கச்சி உங்கள் அக்கா உங்கள் அம்மா அப்படி நீங்கள் பார்த்து பாருங்களேன் அப்படி பாருங்களேன் நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து முன்னாடி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பலிப்பிடத்தில் ஏறக்கூடாது பெண்கள் இப்படி ஊழியம் செய்யக்கூடாது பெண்கள் ஓவராக பாட்டு பாடக்கூடாது அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஏசப்பா கொடுத்த தாளந்த அவங்க என்ன பண்ணிக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் எனக்கு கூட மேரேஜ் ஆகலை எனக்கு மேரேஜ் இல்லை ஆனால் உலகம் எங்கும் ஏசப்பா எனக்கு கொண்டு போகிறார் நான் தனிமையாக தான் நின்று ஊழியம் செய்கிறேன் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து என்னை டிஸ்கரேஜ் பண்ணிங்கன்னா நான் டிஸ்கரேஜ் ஆக மாட்டேன் ஆனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க வீக்காக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்மளை இப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்காகவும் எத்தனை பேர் அழுது இருப்பாங்க அண்ணா சொல்கிறேன் கர்த்தர் எல்லாரையும் கண்ணோக்குகிறார் கர்த்தர் எல்லோரையும் பார்க்குறாரு யார் தீமை செய்கிறோம் யார் பாவம் செய்கிறோம் யார் ஒரு பெண்களை தப்பாக பார்க்குறோம் நம்ம பா சொல்கிறோங்களே பார்த்தாலும் இருதயத்தில் நினச்சாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க விபச்சாரம் செஞ்சுட்டாங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல பைபிள் சொல்லப்பட்டிருக்கல ஸோ நான் நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்கிறேன் எந்த பெண்ணையுமே தப்பாக பார்க்காதீங்க உங்கள் அம்மா உங்கள் அப் உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அவங்க மேலே ஒரு வித்தியாசமான அன்பு வரும் சிஸ்டர்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறீங்களே அந்த வார்த்தை எப்போவுமே நிலைச்சிருக்குதான்னு பாருங்களேன் ஸோ பெண்களை வந்து நீங்கள் தவறாக யாரையும் நினைக்காதீங்க எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் வந்து அன்பாக பார்க்குறீங்க நல்ல பார்வையில் பார்க்குறீங்க பெண்களுக்கு நிறைய உதவி செய்கிறீங்க ஆனால் சிலர் வந்து அந்த உதவியை வேற மாதிரி பண்ணுறீங்க உதவி நான் சொல்கிறீங்க நான் உனக்கு இவ்வளோ செஞ்சேனே எனக்கு நீ என்ன செய்ய போறேன்னு கேட்குறீங்க கத்தர் கைமாறு செய்து எதிர்பார்த்து இருந்தார்னா இன்றைக்கி நீங்களும் நாங்களும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் ஸோ அதனால ஜாக்கிரதையாக இருங்க ஏசப்பாவோட வருகை எப்போ வருதுன்னு தெரியாது பயபக்தியாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க இல்லை ஒரு பைபிளில் ஒரு இன்சிடென்ட் சொல்லப்பட்டிருக்கலாம் விபச்சாரஸ்திரி எல்லாரும் கல்லேறினு சொன்னாங்க தப்பு பண்ணிட்டா எல்லாரும் கல்லேறினு ஆனால் ஏசப்பண்ண பண்ணார் அவங்கள மன்னிச்சாங்க ஆனால் அந்த மாதிரி தப்பு எதுவும் பெண்கள் ஒன்றும் எதுவும் தப்பு பண்ணலை ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்குற பார்வை அந்த விதம் அதையெல்லாம் மாற்றிடுங்க மாற்றிட்டு செய்து நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்கள நல்லா சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் இங்கே ஊழியம் செய்யலாம் சிஸ்டர் நீங்கள் எங்கள் சபையில் வந்து பேசலாம் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் என்ன எனக்கு தெரிஞ்சு என்னை நிறைய ஊழியக்காரங்க வந்து அவங்க சபைக்கு என்னை கூப்பிடுவாங்க என்னை ரொம்ப அவங்களோட பொண்ணு மாதிரி அவங்களோட தங்கச்சி மாதிரி என்னை பார்த்துப்பாங்க நான் பே இப்போ சொல்ல சொன்னீங்கன்னா நான் பேர் குறிச்சி கூட சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் மாறுங்க உங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பார் எனக்காகவும் நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கள் எனக்கு வந்து ஏஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் நான் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன் காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன் சொந்தமாக மாதிரி சச்சி வச்சுருக்கேன் பாஸ்டராக இருக்கேன் ஸோ எனக்கு பார்வை கொஞ்சம் கம்மி எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் தெரியும் ஸோ எனக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை என்ன மாதிரி இருக்க வேணாம் கொஞ்சம் நார்மலாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு ஊண்டுகோலாக அவங்க இருக்கணும் எனக்கு துணையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அப்படி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு சொல்லி எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுதும் அந்த ஊழியை செய்கிற பிரதர் டேனியல் அவங்க குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம் நீங்களும் என் கூட ஜோம் பண்ணுங்க ஏன்னா வேதத்தில் போட்டுக்க எங்கே ரெண்டு மூணு பேர் நாமத்தினால் கூடி இருக்கிறாங்க அங்கேயே நான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்கிறார் அப்போது இருக்கிற தேவை நம்ம ஜெயிக்கிறதை கேட்பாரா கேட்க மாட்டாரா நிச்சயமா கேட்பார்ல ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் எல்லோரும் மூடி நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் தர்மியான வேலையில் ஆவியான ஒரு நிர் பேசினதுக்காக உமக்கு நன்றியாப்பா எங்களுடைய உள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தொட்டதுக்காக உமக்கு நன்றி யேசப்பா இப்பொழுதும் ஸ்பெஷலாகவே அப்பா பிரதர் டேனியல் அவங்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செபிக்கிறோம்ப்பா பிரதருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர் இங்கே நல்ல ஒரு ஸ்டூடியோ வைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர் எஸ்பா இங்கே நல்ல ஒரு சபையை நீ நிரூபிக்க முடியா நாங்கள் செபிக்கிறோம் அநேகருடைய சாட்சிகள் பிரபலமாக முடியாத நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டு மகனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும் முடியா நான் செபிக்கிறேன் ஆண்டவர் அவருடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் சீக்கிரமாய் ஆண்டு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்னீர் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் உண்டு உண்டோன்னு கேட்டிங்களாப்பா அப்பா உமால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த வேலையில் உங்களுடைய மகனுக்கு நீர் அற்புதம் செய்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா கேட்ட எல்லாரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டு இது உலகம் செல்லும் செல்லும்போது ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாகி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா அவற்றையும் பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இந்த ஆண்டு வரை ஸ்தோத்திரிக்க கிரைஸ்ட் காலிங் சேனல் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் ஏசப்பா அதோட தேவைகள் நிறைய இருக்குதுப்பா யார்கிட்டையும் கேட்க முடியாமல் இருக்கிறது நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்கப்பா எல்லா எல்லாவற்றையும் அப்படி பலத்த கரத்தில் ஒப்பு இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே இப்பொழுது நமது ஆவியானவரின் ஏவுதலின் படி ஒரு ஜபகோபுரம் அதாவது கிரைஸ்ட் காலிங் பிரேயர் ஹவுஸ் நிறுவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆத்துமதாகமும் ஆண்டவரின் தரிசனமும் உள்ளோர் எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஜப வீட்டை கட்டி எழுப்பலாம் வேதம் சொல்லுகிறபடி அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி பாரமுள்ளவர்கள் எங்களுக்காக உதவ முன்வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு செவன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் நைன் ஜீரோ டூ நைன் நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்